சீரராக செல்வம் போல் சேர்கவே என் ஆசான் வீரராக வர்க்கப்புகள். அகலகளின் இறையும் என்றலர்மேல் மங்கை உரை மாறுபா. நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னை ஆழ்வானே. நிகரில் அமரர் மணிக்கணங்கள் விரும்பும் துருவேங்கடத்தானே. புகழொன்று இல்லா அடியேன் உன் அடி கீழ் அமர்ந்து புகுந்தேனே. அஸ்மத் குருப்பியோ நமக, அஸ்மத் பரமகுருப்பியோ நமக, அஸ்மத் சர்வ குருப்பியோ நமக. இந்த அழகிய ராமர் திருக்கோவில் வைபவத்திலே இந்த மார்கழி நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொள்ளும்படி என்னை புதுச்சேரியிலிருந்து அழைத்து வந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த விஜயலட்சுமி கல்யாண மஹால் உரிமையாளர் திரு எல் எம் செட்டிபாபு அபுதாபி அவர்களே, காவேரிப்பாக்கம் திரு கே செட்டிபாபு அவர்களே, இந்த புனித ஆலயத்தின் பரம்பரை தர்மகர்த்தா ஸ்ரீ வைஷ்ணவஸ்ரீ ஆர் நரசிம்ம பட்டாச்சாரியார் சுவாமிகளே, கோவில் கைங்கரியார்த்திகளே, கோவில் நிர்வாகிகளே, இன்று அனைவருக்கும் திருப்பாவை நூலை இலவசமாக வழங்க இருக்கும் டாக்டர் கே பி ஸ்ரீனிவாசன் அவர்களே, அவரது குடும்பத்தினரே, இங்கு அமர்ந்துள்ள பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிப்பதிலே பெருமைப்படுகிறேன். மார்கழியும் மாதவனும் என்று எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு. நான் பேச போகிறேன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே பல அன்பர்கள் என்னிடம் வந்து, நீங்கள் என்ன பேச போகிறீங்கன்னு தெரியல, ஆனால் எப்படியாவது கொஞ்சம் இந்த ஏகாதசினா என்ன, வைகுண்ட ஏகாதசினா என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கள், யாரை கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அன்றைக்கி ஏன் விரதம் இருக்கணும், சாப்பிட்டா என்ன, அப்படிலாம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் ஏன் சொல்கிறேன். மார்கழி மாதத்தை பற்றி பேச ஆரம்பிச்சுட்டு வைகுண்ட ஏகாதசியை பேசாமல் விட்டால் அது ஒரு நிறைவான சொற்பொழிவாக இருக்காது என்று சொன்னேன். இந்த மார்கழி மாதத்தினுடைய சிறப்பு என்ன? மாதவன் என்று சொல்லும் அந்த ஸ்ரீ மகாவிஷ்ணுவாகிய எம்பெருமானுக்கும் இந்த மார்கழி மாதத்துக்கும் என்ன தொடர்பு? பெருமாள் பக்தர்களுக்கு மார்கழி மாதம் விதிக்கப்பட்ட கடமைகள் என்ன? இதெல்லாம் பற்றி பேசணும்னு நினச்சி வந்திருக்கேன். மேல்நாடுகளில் கேலண்டரில் பார்த்திங்கன்னா ஜனவரி பிப்ரவரி ஜூலை ஆகஸ்ட் இப்படி மாதம் பேர் வைக்கிறான். அது என்னென்னு விசாரித்தா ஜூலியஸ் சீசர் என்ற ஒரு மன்னனுடைய ஞாபகார்த்தமாக ஜூலை என்று பெயர் வைக்கப்பட்டது. அகஸ்டஸ் சீசர் என்ற ஒரு மன்னனுடைய நினைவாக ஆகஸ்ட் என்று பெயர் வைக்கப்பட்டது. ஜேனஸ் என்ற ரோமானிய தெய்வத்தின் நினைவாக ஜனவரி என்று வைக்கப்பட்டது என்று இப்படி சொல்கிறார்கள். ஆனால் நம்ம நாட்டில் எதுவுமே ஆழ்ந்து சிந்தித்து காரண காரியத்தோடு தான் எதையுமே செய்திருக்கிறார்கள். ஒரு எந்த பொருளை எடுத்துக்கொண்டாலும் அதற்கு பெயர் சூட்டும்போது அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கும், அதற்கும் நம்ம வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இருக்கும். அந்த மாதிரி தான் செய்திருக்கிறாங்க. உலகத்திலேயே காலத்துக்கு ஒரு காரணமும் மனித வாழ்க்கையோடு ஒரு தொடர்பும் கண்டுபிடித்து சொன்னவன் இந்திய நாட்டு முனிவன் தான், நம்ம நாட்டு மகரிஷிகள் தான் காலத்துக்கும் மனித வாழ்க்கைக்கும் சம்பந்தம் உண்டு என்று கண்டுபிடித்தான். நீங்கள்லாம் அனுபவத்தை சந்திச்சுருப்பீங்க, ஒரு கல்யாணம் வைக்கிறதா இருந்தால் கூட நல்ல நேரம், நல்ல நாள், நல்ல முகூர்த்தம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்படின்னா கெட்ட நாள், கெட்ட முகூர்த்தம், கெட்ட வேலையெல்லாம் இருக்குது.
அப்போது காலத்திலே நேரத்திலே நாள்களிலே நல்லது கெட்டது என்ற பாகுபாடு இருக்கிறது. காரணம் என்ன? அந்த காலத்துக்கு ஒரு தாக்கம் இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு காரியத்தை ஆரம்பித்தோம்னா அது வந்து வெற்றியாக முடியும் அல்லது தோல்வியாக முடியும் என்று ஒரு கணக்கு இருக்குது. ராமாயணத்தில் சீதையை தேடி கொண்டு வருகிற ராமனை குற்றுயிர் குலையுயிராக படுத்திருக்கும் ஜடாயு பார்த்து சொல்கிறான், உன் மனைவி சீதையை ராவணன் தூக்கி கொண்டு போகும்போது என்ன முகூர்த்தம் தெரியுமா? அந்த முகூர்த்தத்துக்கு விந்தம் என்று பெயர். விந்தம் என்ற முகூர்த்தத்திலே அவன் தூக்கி கொண்டு போனான். சாஸ்திரப்படி விந்தம் என்ற முகூர்த்தத்திலே ஒரு பொருளை நாம் இழந்தோம் என்றால் அது திரும்ப வந்துவிடும். அதனால் கவலைப்படாத, உன் மனைவி உனக்கு கிடைத்து விடுவாள் என்று சொல்லிவிட்டு அவன் உயிர் துறக்கிறான். அப்போ ஒரு சாமான் காணா போனால் கூட அது எந்த நேரத்தில் காணா போகுதுங்கிறத பொறுத்து அது கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்கிறான். ஒரு கல்யாணம் நடக்குது, கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வரும்போது கணவன் என்ன சொல்கிறான், எந்த நேரத்தில் உனக்கு தாலியை கட்டணும், என் வாழ்க்கை பூரா ரணகலமாக இருக்குது அப்படின்றான். அப்போ காலத்துக்கும் வாழ்வுக்கும் தொடர்பு இருக்கிறது என்னும்போது கிழமைகளுக்கு ஒரு பலன். ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமைனா அது சூரியனுக்குரிய நாள், திங்கட்கிழமைனா அது சந்திரனுக்குரிய நாள், அதே மாதிரி செவ்வாய்க்குரிய செவ்வாய்க்கிழமை, புதனுக்குரிய புதன்கிழமை, வியாழனுக்குரிய வியாழக்கிழமை, சுக்கிரனுக்குரிய வெள்ளிக்கிழமை, சனிக்குரிய சனிக்கிழமை என்று நாள்களை பகுத்து வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் காலையிலே சூரியோதயமாகி முதல் ஒரு கோரை ஏறக்குறைய ஒரு மணி நேரம் அந்தந்த கிரகத்துக்கு உரியது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்தீங்கன்னா 6-7 சூரியனுடைய ஆதிக்கமான ஒரு நேரம். சனிக்கிழமை காலையில் 6-7 சனியினுடைய ஆதிக்கமான நேரம். அதனால் ஒரு காரியம் செய்யும்போது அதெல்லாம் கவனித்து செய்யணும். இப்போ சனி எல்லாருக்குமே கெட்டது செய்யாது. சில பேருக்கு சனி நல்ல கிரகமாக கூட இருக்கும். இப்போ மகர லக்னம் இருக்குது, கும்ப லக்னம் இருக்குது, இந்த ரெண்டு லக்னத்துக்கும் சனி வந்து லக்னாதிபதி ஆகிடும். அப்போ உங்களுக்கு வந்து அவன் தீயவன் என்று சொல்ல முடியாது. உங்களுக்கு என்ன கிரகம் சாதகமாக இருக்குதுன்னு பார்த்து அந்த நாள் அந்த கோரையிலே அந்த காரியத்தை செய்ய வேண்டும். அப்படி பார்க்குறபோது மார்கழி என்ற ஒரு மாதத்துக்குன்னு சில குணங்கள் இருக்குது. அது என்ன? பகவத்கீதை படித்தவர்களுக்கு தெரியும், மாதங்களிலே நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு. சினிமாவில் பாட்டு எழுதுறவங்க கூட காலங்களில் அவள் வசந்தம் அப்படின்னு ஆரம்பித்து மாதங்களிலே அவள் மார்கழிங்கிறான். அவள் என்ன அர்த்தத்தில் எழுதினானோ தெரியாது. எங்களை போல் ஆன்மீகவாதிகளுக்கு என்ன தெரியும்னா, பகவத்கீதையிலே கண்ணன் சொல்கிறான், மாசானாம் மார்கசீர் சோகம், மாதங்களிலே நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்றான். அப்போது பெருமாளுக்கு ரொம்ப பிரியமான மாதம்னு ஒரு மாதம் இருக்குன்னா அது மார்கழி மாதம். இப்போ பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு பிரியமான நாள் எதுன்னு கேளுங்க, ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா லீவு, இந்த வாத்தியார்களுடைய ரம்பத்திலிருந்து தப்பிக்கலாம், டிவி பார்க்கலாம், சீரியல் பார்க்கலாம், ஜாலியாக இருக்கலாம். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாள் பிரியமாக இருக்குல்ல. பெருமாளுக்கு பிரியமானது மார்கழி. மார்கழி என்ற சொல் மார்கசீர்ஷகா என்ற வட சொல்லினுடைய தமிழ் வடிவம். இப்போ மார்கசீர்ஷகான அர்த்தம் என்ன? மிருகசீர்ஷம்னு ஒரு வார்த்தை இருக்காதீங்க, இதையும் போட்டு குழப்பிக்காதீங்க. மிருகசீர்ஷம்ங்கிறது நட்சத்திரத்தின் பேர். மிருகசீர்ஷம்னா மானுடைய தலை வடிவமாக இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டலேஷன், ஒரு நட்சத்திரம். மார்கசீர்ஷகா அப்படின்னா சிறந்த வழியை காட்டுகிறவன் அர்த்தம். மகாபாரதத்தில் வியாசர் வந்து ஒரு இடத்துல கிருஷ்ணருக்கு பெயர் மார்கசீர்ஷகானே சொல்கிறார், சிறந்த மார்க்கத்தை காட்டுகிறவன் என்று சொல்கிறார். சீர்ஷகானா தலை, தலையாயதுன்னு அர்த்தம். மார்க்கம் என்றால் வழி, சிறந்த வழியை காட்டுகிறவன்.
அது என்ன வழி? அவனே சொல்கிறான் கீதையில், இந்திரலோகம் இருக்குது, சந்திரலோகம் இருக்குது, எத்தனையோ லோகம் இருக்குது, ஆனால் என்னுடைய லோகமாகிய வைகுண்டத்துக்கு வந்தவன் திரும்பி போக மாட்டான். மற்ற உலகத்துக்கு வந்தவன் புண்ணியம் தீர்ந்த உடனே திரும்பி போயிடும். நீங்கள் எவ்வளவு காஸ்ட்லி சினிமா தியேட்டரில் போய் டிக்கெட் வாங்கி உக்காந்தாலும் படம் முடிஞ்சிட்டால் போட வெளியேமா, அதுக்கு மேலே நீங்கள் உட்காந்துருக்க முடியாது. அது மாதிரி சொர்க்கலோகத்துக்கு போனீங்கன்னா புண்ணியம் பண்ணி உங்கள் புண்ணியம் தீர்ந்து போச்சுன்னா கெட் அவுட் அப்படின்றோம். ஆனால் ஸ்ரீவைகுண்டம் சென்றவர்கள் திரும்பி வருவதில்லை. அவர்கள் நித்திய காலமும் அங்கே அனுபவித்து கொண்டிருப்பார்கள் பெருமாளுடைய சாநித்தியத்தை என்று சொல்கிறார். அதற்கான வழியை காட்டுகிறவன் அவன். அவன் வந்து ஒரு சண்மதியாளன், நன்மதியாளன். உங்களுக்கு எது நல்லதோ அதை தான் செய்வான். இப்போது இந்த மார்கழி மாதத்துக்குன்னு சொல்லி நாமெல்லாம் திருப்பாவை பாடுறோம். அதில் வந்து முதல் பாட்டு மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால்னு வந்திருக்கு இல்லையா? போய் வீட்டில் போய் கேலண்டர் திருப்பி பாருங்கள். மார்கழி 1ஆம் தேதி மதி நிறைந்த நன்னாளான்னு. மதி நிறைந்த நன்னாள்னா என்ன? பௌர்ணமி. எந்த வருஷமாவது மார்கழி 1ஆம் தேதி பௌர்ணமியாக இருக்கா? எந்த வருஷமும் வராது. அப்புறம் ஏன் வந்து மதி நிறைந்த நன்னாளுங்கிற? அப்போ ஆண்டாளுக்கு தெரியாத பஞ்சாங்கம் பார்க்குறது இல்லையாமல், இல்லை ஆண்டாள் காலத்தில் பௌர்ணமி வந்ததா மார்கழி 1ஆம் தேதி? இல்லை, அங்கே மதி என்ற சொல்லுக்கு அறிவு ஞானம் என்று பெயர். மதிங்கிறதுக்கு தமிழில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் பல சொல் இருக்குது. மனுஷனுக்கு புத்தி நல்ல இருக்கிற காலம் எதுனா சாத்வீகமான வேலை. இந்து மதத்தில் ராஜசம், தாமசம், சாத்வீகம் என்று 3 சொற்கள் சொல்லுவார்கள். அது சாப்பாட்டிலையும் இருக்குது, கால நேரத்துலையும் இருக்குது, மனிதனுடைய குணத்துலையும் இருக்குது. ஒரு நல்ல பண்பு, சிறந்த ஞானம் எல்லாம் சாத்வீக குணம் என்று சொல்லும். இந்த மார்கழி மாதத்துக்கு சாத்வீக வேலை நிறைந்த மாதம் என்று பெயர். ஏன் அப்படின்னா, மனிதர்களுடைய ஒரு வருடம் தேவர்களுக்கு ஒரு நாள். அப்படின்னா மார்கழி மாதங்கிறது தேவர்களுக்கு காலை பொழுது. காலை பொழுதுல புத்தி வந்து ரொம்பவும் சாந்தமாக இருக்கும், சாத்வீகமாக இருக்கும். இப்போ நாம் காலையில் 3:30 எழுந்து காலையில் 6 வரைக்கும் இருக்கிற டைம் இருக்க, அந்த நேரத்தில் புத்தி ரொம்ப சாந்தமாக இருக்கும், சாத்வீகமாக இருக்கும். அதுக்கு பேர் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறது. அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்தீங்கன்னா உங்களுக்கு லட்சுமி கடாட்சம் கிடைக்கும். நீங்கள் ஆரம்பிக்கிற காரியமெல்லாம் விளங்கும், தொலங்கும். பொழுது விடிகிற நேரத்தில் எவன் போர்வையை போத்திக்கிட்டு தூங்குறானோ அவனை மூதேவி தேடி வந்து பிடிச்சிக்குவான். அதே மாதிரி சாயந்தரம் சூரியன் அஸ்தமனமாகிற நேரத்தில் எவன் தூங்குறானோ அவன் விளங்க மாட்டான். உங்களுக்கு அந்த பழக்கம் இருந்தால் எங்கிட்ட சண்டைக்கு வராதுங்க. இது என்னுடைய சொந்த கருத்து இல்லை, புத்தகங்களில் சொல்லியிருக்கு. அஸ்தமன வேளையும் சூரிய உதய வேளையும் தூக்கத்துக்குரிய வேலை அல்ல, அப்போ தூங்கக்கூடாது. ஐயா, நான் ராத்திரி பூரா முடிச்சிருந்தேன், விடிய காலம் 4 தான் படுத்தேன் அப்படிங்கிறீங்களா? சரி, ஒரு 5:30 எந்திரிச்சு ஒரு 6:30 முடிச்சிருந்துட்டாது, அப்புறம் படுங்க. அந்த அஸ்தமன நேரத்தில் படுக்கக்கூடாது, தூங்கக்கூடாது, அது மூதேவி பிடிக்கும்னு சொல்கிறாங்க. அப்போது மார்கழி மாதம் என்பது தேவர்களுக்கு காலை பொழுதுதான். நீங்கள் காலையில் நாளைக்கு மட்டுமாவது எந்திரிச்சு பாருங்கள். ஒரு 4:00 அந்த நேரத்தில் புத்தி வந்து ரொம்ப சாந்தமாக, சாத்வீகமாக, ஸ்டெடியாக இருக்கும். அந்த நேரத்தில் இறை வழிபாடு செய்தால் 1 to 10 பலன் கிடைக்கும். அது மாதிரி இந்த ஒரு மாதம் இறைவனுக்கு என்று அர்ப்பணிக்கப்பட்ட மாதமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி, சும்மா சொன்னால் கேட்க மாட்டோங்கிறதுக்காக பெரியவங்க என்ன பண்ணாங்க, மார்கழி மாதத்துக்கு சூன்ய மாதம்னு பேர் வச்சாங்க. நீ இதை தவிர வேறு ஏதாவது செஞ்சின்னா, ஒரு கல்யாணமோ
ஒரு வியாபாரமோ ஒரு கடையோ புதுசாக ஏதாவது ஆரம்பிக்கிறேன்னு வச்சு அடி விளங்க மாட்டேன் அப்படின்னா. காரணம் என்னென்னா, மற்ற செயல்கள் எல்லாம் பிரஜோகுணமானவை, இராஜசமானவை. இறை வழிபாடு ஒன்று தான் சாத்விகமானது. அதனால் மார்கழி மாதம் மற்ற காரியங்கள் பார்க்காதீங்க, பக்திக்கு தான் அதை செலவு பண்ணணும். ஆண்டாள் வந்து அதனால் என்ன பண்ண, மார்கழி மாதத்தில் திருப்பாவை எல்லோரும் சொல்லணும் என்பதற்காக அந்த திருப்பாவை வந்து அதிகாலையில் சொல்லணும். காலையில் முதல் பாட்டில் எப்படி வருது, மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ, குளிக்க போகிறவங்கெல்லாம் குளிக்க போங்க அப்படின்னு. எல்லோரும் குளிக்க போங்கன்னு சொல்லலை, குளிக்கணுங்கிற அபிப்பிராயம் உள்ளவங்கெல்லாம் குளிங்க அப்படின்னு. ஏண்டான்னா, அந்த பனி நேரத்தில் யார் குளிப்பான்னு பேசுகிறவன்னா நிறைய பேர் இருக்கான். வெயில் காலத்திலேயே காலையில் குளிக்கணுமா அப்படிங்கிற கேள்வி. நம்ம முனிவர்கள் என்ன சொன்னார்கள், காலையில் சூரியோதயத்துக்கு முன்பு குளித்தா அது தேவஸ்நானம், சூரியோதயத்தின் போது குளித்தா அது மனுஷிய ஸ்நானம், சூரியன் உதித்த பிறகு குளித்தா அது ராட்சச ஸ்நானம்னு சொன்னோம். அப்படி பார்த்தா நம்ம எல்லோருமே ராட்சசர்கள். எல்லாம் 8 மணிக்கு 9 மணிக்கு, அதாவது பரவாயில்ல 3 நாளைக்கு ஒருக்கா, 1 வாரத்துக்கு ஒருக்கா, அப்படி குளிக்கிறவங்களாம் இருக்கான். நான் ஹாஸ்டலில் தங்கி படித்த போது ஒரு வட்ட என்னடா குளிச்சிட்டியான்னு கேட்டால், ஏய் போன திங்கக்கிழமை தான் குளித்தேன் அப்படிமா. அப்போ உருப்படணுங்கிற எண்ணம் உள்ளவன் தினம் குளிக்கணும். காமசூத்திரத்தில் வாத்சியாயனர் சொல்கிறார், தினம் குளிச்சிங்கன்னா நீங்கள் வேறு எந்த மந்திரம் சொல்லாட்டியும் ஸ்தோத்திரம் படிக்காட்டியும் கோயிலுக்கு போகாட்டியும் அந்த காரணத்துக்காகவே மகாலட்சுமி தேடி வருவா அப்படின்னு. தினம் குளிக்கிறதுன்னு ஒரு பழக்கம் வச்சுக்கோங்க. அப்போது மார்கழி மாதமாவது தினம் காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கிறது, சீக்கிரம் குளிக்கிறது, கோயிலுக்கு போகிறது வச்சுக்கணும் ஒரு பழக்கம். அந்த ஒரு 30 நாள் பல்ல கடிச்சிக்கிட்டு நீங்கள் தாண்டினீங்கன்னா எஞ்சிய மாதங்கள் உங்களுக்கு மங்களமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. அப்போ தூக்கத்தில் கூட வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய அம்சங்கள் இருக்கின்றன. மார்கழி மாதம் 1 மாதம் மட்டும் நீங்கள் எப்படியும் காலையில் எழுந்தாக வேண்டும், அது மகாவிஷ்ணுவுக்கு பிடித்தமான ஒரு காரியம் அப்படின்ற. இந்த மார்கழி மாதத்தை ஜோதிட கணக்கில் பார்த்தா ஜோசியர்கள் எப்படி வகுத்திருக்கிறார்கள் என்றால், மேஷ ராசி வந்து சித்திர மாதம், அடுத்தது ரிஷபம் வந்து வைகாசி மாதம், அப்படி ஒவ்வொரு ராசியாக சொல்லிக்கிட்டு வரும்போது இந்த மார்கழி மாதத்துக்கு என்ன ராசி சொல்கிறாங்க, தனுசு. அப்போது இன்றைக்கும் கூட நீங்கள் மலையாளத்தில் மார்கழி மாதம்னு சொல்ல மாட்டாங்க, மலையாளத்தில் தனுர் மாதம்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா தனுசு ராசிக்கு சூரியன் வர்றான். அப்போ அந்த தனுசு என்பது என்ன, தனுசுனுடைய குணம் என்ன அப்படின்னா, தனுசு வியாழ பகவானுக்கு சொந்தமான ராசி. 12 ராசியில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு இடம் ஒதுக்கியிருக்காங்க. கடகராசிக்கு சந்திரன், சிம்ம ராசிக்கு சூரியன். போது தனுசும் மீனமும் வியாழ பகவானுக்கு உரியது. அந்த வியாழ பகவானுடைய குணம் என்ன என்று கேட்டால், அந்த வியாழ பகவான் ஒரு சாத்வீகமான கிரகம். நவகிரகங்களில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு குணம் சொல்லியிருக்கு. ராகு கேது இதுக்கு ஒரு குணம் இருக்குது. நவகிரகங்களில் சூரியன் வந்து அரசியல் கிரகம். உங்களுக்கு நீங்கள் அரசியலில் ஷைன் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கணும். செவ்வாய் கிரகம் இருக்க அது போர்கிரகம்,
நீங்கள் மிலிட்ரிக்கு போகணும் போலீஸுக்கு போகணும்னு ஆசையாக இருந்தால் உங்களுக்கு செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்கணும். நீங்கள் வந்து இரும்பு வியாபாரம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்குரிய கிரகம் சனி, பத்தில் சனி இருக்கணும். அப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு குணம் உண்டு. அதில் வியாழனுக்குரிய குணம் என்னென்னா பக்தி, ஞானம், அறிவு, தியாகம், பரோபகாரம், வேத படிப்பு, நினைவாற்றல், சாத்விக குணம், புகழ், நல்ல குடும்பம், பணம், இப்படி நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் வியாழனுக்கு தான் கொடுத்துருக்குறான். நவகிரகங்களில் சுபகிரகத்தில் ரொம்ப பெருசு எதுனா வியாழன் தான், அதை தான் குருன்னு சொல்லுவாங்க. ஜாதகத்தில் குரு பலன் எப்போ வருதுன்னு பார்த்து தான் கல்யாணம் பண்ணுவாங்க. இது வரைக்கும் உங்களுக்கு சனி பிடிச்சிருந்தது, இனிமேல் குருங்க, குருவுடைய ஆதிக்கம், நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லுவாங்க. குரு பார்க்க கோடி குற்றம் போகும்னு சொல்கிறோம். அப்போது தோஷம் ஏகானாம் து எப்போகத்தி குருஹு கேந்திரேங்கிறான். குரு வந்து ஒன்றுலையோ நாலுலையோ ஏழையோ பத்துலையோ இருந்துட்டான்னா ஒரு லட்சம் தோஷம் நீங்கிடுமா. வியாழ பகவான் தான் தேவர்களுக்கே குரு. அப்போது ஒரு சாத்வீகமான கிரகத்தினுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்ட ராசிக்கு சூரியன் சம்பந்தம் ஏற்படுகிற மாதம் மார்கழி மாதம். அதில் பெருமாள் என்ன குணம் உள்ளவர்? இப்போ முருகன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் போர்க்குணம் உள்ளவர், தேவசேனாதிபதி. பிரம்மா எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் படைப்பு தொழிலே நாட்டம் உள்ளவர். சிவபெருமான் சம்ஹாரமூர்த்தி. பெருமாளுக்கு என்னடா குணம்னு சொன்னால் அவர் வந்து பரம சாத்வீகமானவர். பெருமாள்கிட்ட வரம் வாங்கினவங்க யாரும் அழிஞ்சு போக மாட்டாங்க. யாரே துயர் உழந்தார் அப்படின்னு ஆழ்வார் பாடுறார். அவருடைய அனுகிரகம் உங்களுக்கு வேணும்னா மார்கழி மாதம் நீங்கள் அவரை வழிபடணும். இப்போது உங்களுக்கு பேய் பிசாசு அனுகிரகம் உங்களுக்கு வேணும்னு ஆசையாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்? சுடுகாட்டுக்கு போகணும். நடராத்திரி 12 மணிக்கு போகணும். அங்கே போய் எட்டி மரத்தடியில் போய் நிற்கணும். வேட்டி அவுத்து போடணும். நிர்வாணமாக நிற்கணும். நரபலி கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா பேய் வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்கும். யாரும் ட்ரை பண்ணாதீங்க, அது வெற்றியாக முடியும்னு சொல்ல முடியாது. அப்போ பேய்க்கு வேண்டியது இதுதான். கல் கருவாடு சுருட்டு கிருட்டெல்லாம் வச்சு அதுக்கு படைச்சிங்கன்னா வந்துடும். ராத்திரியில் வைக்கணும் அந்த. ஆனால் இந்த சாமி இருக்க பெருமாள் அது ஒரு விதமான சாமி. அதை கூப்பிடுறதும் கஷ்டம், வர வைக்கிறதும் கஷ்டம். பெருமாள் வந்து அவ்வளோ சுலபமாக வசியம் பண்ண முடியாது. கிருஷ்ணாவதாரத்தில் துரியோதனன் அகாஜுகாலம் பண்ணி பார்த்தான், தலைகளை நின்று பார்த்தான், கிருஷ்ணனை தன் கட்சிக்கு இழுத்துடணும்னு அவனால் முடியல. தந்திரத்துக்கு அவன் கட்டுப்பட மாட்டான். விஷ்ணுவே பக்தி ரோச்சதையே, பெருமாளுக்கு பக்தி தான் பிடிக்கும். உண்மையான அன்பு இருந்தால் அங்கே அவன் வசமாகிடுவான். பெருமாளை வசியம் பண்ணுறதுக்கு என்னடா வழின்னு கேட்டால், சில பேர் கேட்குறாங்க ஒவ்வொரு சாமிக்கும் ஒரு ஒரு பூ சொல்லியிருக்கு, பெருமாளுக்கு என்ன பூ போடணும், பெருமாளுக்கு என்ன நைவேத்தியம் பண்ணணும்னு. அது சொல்லியிருக்கு, ஆனால் அதுக்கு வந்து அவன் அதை லஞ்சம் மாதிரி நினச்சிட்டு வந்துட மாட்டான். அவன் அப்படி கொண்டு வந்துட முடியாது. ஆனால் ஒன்றுக்கு வசமாவான், அன்புக்கு வசமாவான். உண்மையான அன்பு உங்கள் உள்ளத்தில் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஒன்றுமே கொடுக்காட்டி கூட வந்து நிற்பான். பாண்டவர்களுக்கு அவன் தேர் ஓட்டினா, குதிரை குளிப்பாட்டினா, சொல்லாத பொய்யெல்லாம் சொல்லி அவங்க கட்சியை ஜெயிக்க வச்சான். எவ்வளோ லஞ்சம் வாங்கினான், எத்தனை சூட் கேஸு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சூட் கேஸ்லாம் அங்கே நடக்காது. அவன் எதிர்பார்ப்பது மெய்யான பக்தி, அன்பு இருந்தால் போதும். அதுக்கு தான் அவன் கட்டுப்படுவான். அது சாத்வீக குணம். அது மார்கழி மாதத்துக்கு உரியது, அது பெருமாளுக்கு உரியது. நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு ஆயுசு புறம் போகாமல் இருந்தாலும் பரவாயில்ல, மார்கழி மாதம் போயிடும். மற்ற நாள் போகிறத விட மார்கழி மாதம் போனீங்கன்னா 2 மடங்கு 4 மடங்கு. பன்மடங்கு உங்களுக்கு பலன் தரும். அதாவது பெரியவங்க வந்து நமக்கு நன்மைக்கு தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. சில காரியங்களை செய்யுங்க, உங்களுக்கு
அப்படின்னு. இந்த காலை பொழுது மார்கழின்னா தேவர்களுக்கு மத்தியானம் எப்போன்னு கேட்டிங்கன்னா வைகாசி மாதம். இந்த மார்கழி மாதத்துக்கு அடுத்த மாதம் தை மாதம் உங்களுக்கு வந்து சூரியனுடைய அயனமானது மாறுது, மகர சங்கராந்தி. சூரியனுடைய தேர் வந்து உத்தராயணத்துக்கு போகுது, தட்சிணாயனம் வந்தது. தட்சிணாயனத்தினுடைய கடைசி பகுதி மார்கழி மாதம்தான். அப்போது இந்த இப்போ ஏகாதசிக்கு வர்றேன். ஏகாதசி ஆரம்பிக்கிற போது ஒன்றாவது முதல் ஏகாதசி எதுன்னு கேட்டால், சாதாரணமாக நம்ம வந்து சித்திரை வைகாசி ஆணி ஆடின்னு தான் தமிழ் மாதத்தை எண்ணுறோம். அப்போ முதல் ஏகாதசி சித்திரை மாதமாக தானே இருக்கணும்? இல்லை, முதல் ஏகாதசி எதுனானா மார்கழி மாதம் முதல் ஏகாதசி தான் முதல் ஏகாதசி. ஏகாதசின்னா அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஏகன்னு ஒரு வார்த்தை, தசைன்னு ஒரு வார்த்தை. ஏகன்னா ஒன்று, தசைனா பத்து. அப்போ 10 + 1 = 11. சந்திரன் அமாவாசை முடிந்த பிறகு அல்லது பௌர்ணமி முடிந்த பிறகு 11வது நாள் எது வருதோ அது ஏகாதசி. அந்த அமாவாசையோ பௌர்ணமியோ முடிஞ்சு அடுத்த நாள் ஆரம்பிக்கும்போது எப்படி எண்ணுறாங்க? முதல் நாள் பிரதமை, ரெண்டாம் நாள் துவித்தியை, மூணாவது நாள் திருத்தியை, நாலாவது நாள் சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, தசமி, அதுக்கு அடுத்த நாள் ஏகாதசி. 1 + 10 11. அது என்ன, அந்த 11வது நாளில் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டால், முரன் என்ற அசுரனை வச்சு ஆரம்பிக்கிறாங்க ஒரு கதை. அசுரனோடு பெருமாள் போட்டி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாரான். கடைசியில் பார்த்தாரன் இந்த பயலோட வந்து எவ்வளோ நேரம் சண்டை போடுதுன்னு போய் பள்ளி கொண்ட பெருமாளாக துயில் கொள்ள போயிட்டாரான் தூங்குற மாதிரி. அதாவது தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாதுமா? அவன் யாருங்கிறீங்க? பெருமாள் தான். அது பெருமாள் வந்து ஸ்ரீரங்கத்தில் தூங்குற மாதிரி நடிக்கிறான், ஆனால் படுத்துக்கிட்டே எல்லா வேலையும் அவன் தான் பார்க்குறான். இங்கே நடக்கிற களவு, திருட்டு, பொய், நல்லது, கெட்டது எல்லாம் அவன் தான் நடத்திக்கிட்டு இருக்கான். அப்படி அவன் அறிகுறியில் கொண்டான். அரக்கன் வந்து அவனை அங்கே கொல்ல வந்தான். அப்போ பெருமாள் என்ன பண்ணார், நாம் படுத்துக்கிட்டே காரியங்கள் செய்ய வேண்டான்னு அவன் தன்னுடைய திருமேனியிலிருந்து ஒரு தெய்வத்தை உருவாக்கினார். அது 11வது நாளாக இருந்ததுனாலே அந்த தெய்வத்துக்கு பேர் ஏகாதசி. ஒரு பெண் தெய்வம், உன் தோக்கடிக்கிறதுக்கு ஆம்பளை தேவையில்லடா, பொம்பளை போதுண்டா அப்படின்னு ஒரு பெண் தெய்வத்தை உருவாக்கினார். அவள் அவனை சாகடித்தார். அப்போ வந்து பெருமாள் சந்தோஷப்பட்டு, நீ இந்த ஒரு நல்ல காரியத்தை பண்ணதுனால இந்த 11வது நாள் வளர்பிறையாக இருந்தாலும் சரி, தேய்பிறையாக இருந்தாலும் சரி, உன் நினைவாக கொண்டாடப்படும் அப்படின்னு வரம் கொடுத்தார். இதுக்கிடையில் என்னாச்சுன்னா, பிரம்மா வந்து ஒருத்தன் பாப புருஷன் ஒருத்தன் இருந்தானான். படைப்புகளில் ஆண் இருக்குது, பொண்ணு இருக்குது, நாய் இருக்குது, பேய் இருக்குது, சிங்கம் இருக்குது, புலி இருக்குது, மரம் இருக்குது, மீன் இருக்குது, எத்தனையோ படைப்பு இருக்கிற மாதிரி பாப புருஷன் ஒருத்தனை படைத்தாராம் பிரம்மா. அதாவது அவன் தொடர்பு உள்ள எல்லாருக்கும் பாவம் தான் வந்து சேரும். சில பேர் சொல்லுவாங்க, இவனை ஸ்கூட்டரில் ஏற்றிட்டு போனால் ஒன்றும் விளங்காதுங்க, திறந்துருக்கிற ரயில்வே கேட்டு கூட டக்குன்னு க்ளோஸ் பண்ணிடுவான், அரை மணி நேரம் கழித்து ரயில் வரலன்னு திறந்து விடுவான். ஒரு ஆஃபீஸரை பார்க்க போயிருந்தால் இப்போ தாங்க கிளம்பி போனாரும்பான், முதலே போய அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அது மாதிரி பாப புருஷன் ஒருத்தன் இருந்தான், அவன் யாரோடு தொடர்பு கொண்டாலும் அவன் விளங்க மாட்டான், இருக்கிற புண்ணியமெல்லாம் போயிடும். அந்த பாப புருஷனை இந்த ஏகாதசி தெய்வமானது வாட்டத் தொடங்கியது. உலகத்தில் எல்லாருக்கும் வந்து நீ கெடுதல் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அவன் என்ன பண்ணான், நான் என்ன பண்ணுவேன், பிரம்மா என்னை படைக்கிற போதே வில்லனாக படைச்சிட்டார். இப்போ சினிமாவில் ஹீரோன்னு ஒருத்தன் இருந்தான்னா வில்லன் ஒருத்தன் இருக்கணுமா இல்லையா? நீங்கள் சினிமாவில் வில்லனை நடிக்கிற ஒரு ஆள்கிட்ட போய், ஒரு பிஎஸ் வீர பவர் எம்மா நம்பியாட்ட போய், ஏஜாவன் புத்தி இப்படி வேலை செய்யுது, ஒரு படத்துலையாவது நல்ல வேணாம் வர்றியா நீ அப்படின்னு நான் என்னங்க பண்ணுவேன், டைரக்டர் அப்படி தாங்க கொடுக்குறாரு வேஷம் எனக்கு அப்படிமா. அது மாதிரி பிரம்மா என்ன அப்படி படைத்தாரு, நான் என்ன செய்ய முடியும் அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணிட்டான், பெருமாள்கிட்ட வந்து காலில் விழுந்துட்டான், சாமி என்னை காப்பாற்றுங்க அப்படின்னா.
என்னையா உங்கள் ஆள் ஏகாதசி தேவி என்னை ஓட ஓட விரட்டுறா அப்படின்னா. அப்போ பெருமாள் பார்த்தார், ரெண்டு பேருக்கும் ஒரு மத்தியஸ்தம் பண்ணி ஒரு பஞ்சாயத்து என்னன்னா, ஆமாம் ஏகாதசி தேவி ஒவ்வொரு வளர்பிறை 11வது நாளும் ஒவ்வொரு தேய்பிறை 11வது நாளும் மக்கள் உன்னை நினைத்து உண்ணாவிரதம் இருக்க வேண்டும். அப்படி எவர்கள் உண்ணாவிரதம் இருக்காமல் சாப்பிடுகிறார்களோ அந்த சாப்பாட்டிலே, ஏ பாப்ப புருஷனே கவனி நீ போய் உக்காந்துக்க அப்படின்ட்டு. இப்போ தான் இடி விழுகுது எல்லாருக்கும், அட பாவி இப்படி தெரிஞ்சிருந்தால் இந்த உபன்யாசத்துக்கு நான் வந்திருக்கவே மாட்டேன். இது வரைக்கும் நிம்மதியாக உக்காந்துக்கிட்டு இருந்தால் குண்டை தூக்கி போடுறான். நான் போடலை, பெரியவங்க போட்டு போயிட்டாங்க. அப்போ ஏகாதசி அன்று உணவு உண்டால் அந்த உணவில் போய் பாப புருஷன் உக்காரட்டும்னு பகவான் வரம் கொடுத்தான். அதை வந்து பின்னால் வந்தவங்க அரிசியிலே அப்படின்னு மாற்றினாங்க. அரிசியிலே பாப புருஷன் வந்து உக்காந்தான், அதனால் வந்து சாதம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு. அப்போ ஒரு கேள்வி வருது, எல்லாரும் அரிசி சாப்பிடல உலகத்தில், வட இந்தியாவுக்கு போனீங்கன்னா கோதுமை சாப்பிட்றாங்க சப்பாத்தியும். அப்போ வடகத்திக்காரனுக்கு ஏகாதசி இல்லையா? அவன் பாட்டுக்கு நீட்டாக 60 சப்பாத்தி 70 சப்பாத்தி முழுங்கிட்டு இருப்பான் உள்ள. கேட்டால் அரிசியில் தானேங்க பாப புருஷன் இருக்கிறான், நாங்கள் கோதுமை தாங்க சாப்பிட்றோன்னு சொல்கிறது. அப்போ அன்னத்திலே சென்று அமர்வாய் என்று பாப புருஷனுக்கு ஒரு வென்ட்டு விட்டான். அப்போது ஏகாதசி அன்னைக்கு உணவு அருந்தக்கூடாது அப்படின்னா பட்டினி கிடக்க சொல்கிறீங்களா? எனக்கு 40 ஏக்கர் நிலம், 3 சினிமா தியேட்டர், 2 கார் இருக்குது, வீட்டில் மூட்டை மூட்டையாக அரிசி இருக்குது, நான் அவ்வளவையும் பார்த்துக்கிட்டு பட்டினி கிடக்கணுமா? என்ன தலைவிதியா அப்படின்னா, அதான்யா விதின்னு அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் பட்டினி கிடந்த கதையெல்லாம் ஏகாதசி கதைகள்னு எழுதி வச்சாங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, இது நான் சொல்கிறது ரொம்ப பழைய காலம். பழைய காலத்தில் மனிதர்களுக்கு மன அடக்கம் அதிகம் இருந்தது, வில் பவர் அதிகம் இருந்தது, பக்தி அதிகம் இருந்தது, உடலில் தெம்பும் அதிகமாக இருந்தது, அதனால் நிர்ஜலமாக இருந்தாங்க. நிர்ஜலம்னா தண்ணி ஒரு சொட்டு கூட குடிக்காமல் இருந்தாங்க. ஏகாதசி முழுக்க பட்டினி கிடந்து ஏகாதசி ராத்திரி பூரா முழிச்சிருந்து சாமி சமாச்சாரம் படிச்சுட்டு இருந்து மறுநாள் துவாதசி அன்னைக்கு தானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாரணை பண்ணி சாப்பிடுவாங்க. அது அவங்க கதை. அது நம்ம தாத்தா காலம். நம்ம தாத்தாக்கள்லாம் பார்த்திங்கன்னா 98 வயசில் நிமிர்ந்து நடப்பாங்க, கம்பு இல்லாமல் நடப்பாங்க. இப்போது நம்ம வந்து 35 வயசுலேயே நமக்கு சப்போர்ட் கேட்குது. சிட்டி பஸ்ஸில் ஒரு 1/2 மணி நேரம் பிரயாணம் பண்ணி இன்ஜினியரிங் காலேஜுக்கு போகணும்னா ஸ்டூடெண்ட் என்ன சொல்கிறான், காலேஜுக்கு வந்த உடனே டெஸ்க்கு மேலே படுக்கிறாப்பில் தான் இருக்குது, ஸ்டாண்டிங் பஸ்லேயே வந்து 1/2 மணி நேரம் மனுஷன் எப்படி வந்து படிக்க முடியும்னு உடம்பெல்லாம் வீக்காக போச்சு. அப்போ பெரியவங்க என்ன சொன்னாங்க, நாளாக நாளாக பலகீனம் அதிகமாகிறது என்று சொல்லி ரொம்ப முடியாதவங்க கொஞ்சம் பால் சாப்பிட்டுக்கோங்க, கொஞ்சம் பழம் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு ஒரு சலுகை கொடுத்தாங்க. கொஞ்சம் சாதமாக சாப்பிடாமல் பலகாரமாக அப்படி சாப்பிடுங்க அப்படின்னு கொஞ்சம் லேசாக நீக்கு போக்கு கொடுத்தாங்க. நம்மளால கேப்பில் புகுந்து அடிக்கிறோம்னா பால் பழம் சாப்பிடலாமா, அது போடுங்க அப்படின்னு. காலையில் 3 பாக்கெட் பால், சாயந்தரம் 3 பாக்கெட் பால், ஆப்பிள் 1/2 டஜன், வாழைப்பழம் 1 தார், பால் பழம். நாங்கள் ஒழுங்காக ஏகாதசி விரதம்னு ஆரம்பிச்சோம். அப்போ சாதம் வேணாம், சும்மா பலகாரம் தானே சாப்பிடணும், 10 பஜ்ஜி, 3 போண்டா, 4 மெதுவடை, 2 பூரி, எல்லாம் பலகாரம் தானே, பாப புருஷன் வரமாட்டான் அப்படின்னு. இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்க, அரிசியில் தானே பாப புருஷன் வர்றான், நாங்கள் அரிசியை ஊற வச்சு கிரைண்டரில் போட்டு நசுக்கிடுறோம்ல, அப்போ பாப புருஷனும் நசுங்கி போயிடுறான். அப்போ மாவில் எப்படி இருப்பான் பாப புருஷன்? இப்படிலாம் லாஜிக் பேசிக்கிட்டு நம்ம நாமே ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம். அதனால் இப்போ என்ன பண்ணுறதுன்னா நம்மால் முடியவில்லை, அதுதான் பச்சை உண்மை. ஏகாதசி விரதம் இருக்க நம்மால் முடியவில்லை. ஏதோ முடிந்தவரை நம்ம கொஞ்சம் அன்னைக்கு ஒரு நாள் எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு உணவு தியாகம் செய்வோம். இதுதான் ஏகாதசி கதை. ஒருத்தர் கேட்டார்,
அரிசி சாப்பிடக்கூடாதுன்றாங்களே, அப்புறம் என்னென்ன சாப்பிடலாம் அதை சொல்லிடுங்க விவரமாக. இந்த டாக்டர்கிட்ட ஆகாரத்துக்கு முன்னா பின்னா என்னென்ன சாப்பிட்லாம் என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்னு கேட்குற மாதிரி என்கிட்ட கேட்குறாங்க. நான் அப்படியெல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸப்ஷன் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, சாஸ்திரம் இப்படித்தான் சொல்லுது. சரி, இப்போ வைகுண்ட ஏகாதசிக்கு வருவோம். இப்போ சாதாரணமாக ஏகாதசினால் என்னென்னு சொல்லினேன். வைகுண்ட ஏகாதசிங்கிறது என்னென்னா, மார்கழி மாதம் வர்ற ரெண்டாவது ஏகாதசி. முத ஏகாதசி தான் வந்து ஏகாதசி என்ற கதை ஆரம்பித்த ஒரு காலம். ரெண்டாவது ஏகாதசியில் ரெண்டு அசுரர்கள் இருந்தாங்கன்னா அவர்களை வந்து பெருமாள் கொல்லும்போது பெருமாளால் யார் கொல்லப்பட்டாலும் அவர்கள் வைகுண்டம் போவார்கள், அப்படி ஒரு விதி இருக்குது. என்னால் கொல்லப்பட்டவன் கூட நற்கதி அடைவான் அப்படின்றான். அப்போது அவர்கள் வரம் கேட்டார்களாம், நாங்கள் உன் அருளாலே வைகுண்டம் போக வேண்டும், அது மட்டும் இல்லை இந்த கதையை கேட்கிறவர்கள் சொல்லுகிறவர்கள் இந்த விழாவை கொண்டாடுகிறவர்களுக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கணும்னு வரம் கேட்டாங்க. அப்போ பெருமாள் வந்து, பரவாயில்ல அசுரர்களாக இருந்தாலும் உலகத்துக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க என்று அவர்களை வைகுண்டத்தினுடைய வடக்கு வாசல் வழியாக திறந்து உள்ளே விட்டாராம். அன்னையிலிருந்து வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு கோவிலினுடைய வடக்கு வாசல் திறந்து அது வழியாக பக்தர்கள் உள்ளே போனால் அவங்க எல்லாருக்குமே வைகுண்டம் கிடைக்கிற பாக்கியம் உண்டு என்று நம்பிக்கை. அதைத்தான் நம்ம சொர்க்க வாசல் திறப்புன்னு சொல்கிறோம். அதனால் அதுக்கு வைகுண்ட ஏகாதசின்னு பேர். இதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய ரெண்டு ரெண்டு ஏகாதசிக்கும் ஒவ்வொரு பேர் உண்டு. மொத்தம் 24 ஏகாதசி வரும், ஒரு வருஷம் வந்து 25 ஏகாதசி வரும். அப்படி ஏகாதசி வரும்போது மற்ற மாதத்து ஏகாதசிகளை விட மார்கழி மாத ஏகாதசியிலே முக்கியத்துவம். முதல் ஏகாதசி வந்து ஏகாதசி கதை உருவாவதற்கு காரணமான ஏகாதசி. இரண்டாவது ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி. இது வந்து மார்கழி மாதத்தினுடைய ஒரு முக்கியத்துவம். இப்போது திருப்பாவை மார்கழியிலே சொன்ன ஆண்டாள், அவள் வந்து அன்றாடம் காலையில் எழுந்தாள். அவள் ஆயுர் குலப்பெண்ணாக தன்னை பாவித்து கொண்டாள், எழுச்சியாக பாவித்து கொண்டாள். அவர்கள் அதாவது இப்போ நான் சொல்கிறது ஆண்டாள் பாவித்த அந்த யசோதை புராட்டி காலம், அந்த காலத்திலே ஆயர்கள் வந்து அதிக படிப்பறிவு இல்லாதவர்களாக அந்த நாட்டிலே அவ்வளவு தூரம் தூய்மையிலே அக்கறை இல்லாதவர்களாக இருந்தார்களாம். அதனால் அவர்களை பற்றி சொல்லும்போது தலையை விட்டுட்டு தோளோடு குளிப்பாங்களாம், அதுவும் மூணு நாளைக்கு ஒருக்கா குளிப்பாங்களாம். வலது கைக்கும் இடது கைக்கும் அவங்களுக்கு வித்தியாசம் தெரியாதான். பாதி சாதம் வலது கையில் சாப்பிடுவாங்களாம், பாதி சாதம் இடது கையில் சாப்பிடுவாங்களாம். பகவான் ரெண்டு கை கொடுத்துட்டு போது எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. இப்போ இந்த வெள்ளைக்காரன் ஸ்பூன் ஃபோர்க்கு வச்சு குத்துறான்ல, ஆயுத கேஸு அது மாதிரி. அப்படிலாம் இருந்த அந்த ஜனங்களிலே ஒருத்தியாக தன்னை பாவித்து கொண்டாள் ஆண்டாள், பிராமண பொண்ணு. ஆனால் அவள் என்ன சொல்கிற, அப்படிப்பட்ட கூட்டமாக இருந்தால் கூட மார்கழி மாதம் எழுந்திரிங்க, காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் வந்து நெய்யுண்ணோம் பால் உண்ணோம் என்று வருவது போல் நீங்கள் வந்து விரதம் இருக்கணும், நம் குலதெய்வமாகிய கண்ணனை தியானிக்க வேண்டும் என்று அவள் தொடங்கி வைத்தாள். அதில் வந்து மார்கழி மாதம் நாம் வந்து காலையில் எழுந்து அன்னன்னைக்கு உரிய திருப்பாவை ஸ்ரீ வைகுண்டவாசி ஸ்ரீபெரும்புதூர் வரதராஜீயர் சுவாமிகள் அடியனுக்கு ஸ்ரீமுகம் கடிதம் எழுதும்போது வந்து லெட்டர் போடும்போது டேட் போட மாட்டார், டேட்டுக்கு பதிலாக அன்றைக்கி என்ன திருப்பாவை அதை எழுதுவார். அன்றைக்கி மார்கழி 1ஆம் தேதியாக இருந்தால் மார்கழி திங்கள் அப்படின்னு டேட் போடுவார். அந்த மாதிரி அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு திருப்பாவை என்று சொல்லக்கூடிய பழக்கத்தை வைத்திருந்தார்கள். மற்ற மாதத்துக்கு ஆண்டாள் பாடலை, 12 ஆழ்வார்களில் ஒரு மாதம் முழுக்க ஒரு ஆழ்வாருக்கு ஒதுக்கப்பட்ட மாதம் மார்கழி மாதம்தான். இப்போ பொய்கை ஆழ்வார் இருக்கார், பூதத்தாழ்வார் இருக்கார், பையாழ்வார் இருக்கார், திருமணசி ஆழ்வார் இருக்கார், எந்த ஆழ்வாருக்கும் ஒரு மாதம் முழுக்க ஒதுக்கலை, ஆண்டாளுக்கு மட்டும் ஒதுக்கினாங்க, அதுவும் மார்கழி மாதம்தான். இப்போ நீங்கள்லாம் உட்காந்து இத்தனை பேர் திரளாக இந்த மார்கழி மாதத்தை பற்றி கேட்குறீங்கன்னு சொன்னால் உங்கள் கணக்கில் இருந்த பாவமெல்லாம் ஏகப்பட்டது இப்போ மைனஸ் ஆகி போச்சு. இன்றைக்கி வீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வீகம் உங்களுக்கு இருக்கும், நிறைய பாவங்கள் போய் நிறைய புண்ணியங்கள் வந்து சேர்ந்துருக்கும். மார்கழி மாதத்துக்கு அந்த ஒரு தன்மை உண்டு.
இப்போது புரட்டாசி மாதம் தானே மார்கழி மாதம் பெருமாள் மாதம்னு சொல்லுவாங்க, நீங்கள் என்ன புதுசாக மார்கழி மாதம்னு சொல்கிறீங்க அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. புரட்டாசி மாதம் வந்து திருப்பதி பெருமாளுக்கு பிரம்மோத்சவம் நடக்கிற மாதம், திருவோண நட்சத்திரத்தை வச்சு அவங்க 10 நாள் பிரம்மோத்சவம் கொண்டாடுறாங்க. 108 திவ்ய தேச பெருமாள்களில் திருப்பதி பெருமாளுக்கு தான் கிராக்கி ஜாஸ்தி. காரணம் என்ன அப்படின்னா, வாரம் டபுள் ஈஸ்தாரு வாரம் கூட, மற்ற பெருமாள்லாம் காசு கொடுக்குற மாதிரி தெரியல. நீங்கள் எங்கள் ஊர் பக்கமெல்லாம் வந்தீங்கன்னா, சீர்காழி பக்கம் வந்தீங்கன்னா, திருமங்கையாழ்வார் பாடல் பெற்ற ஸ்தலம் இருக்குது, 10-11 திவ்ய தேசம் இருக்குது. அங்கே 4 கோயிலுக்கு 1 அர்ச்சகர் இருப்பார். நீங்கள் இந்த கோயிலுக்கு போகிறதா இருந்தால் அந்த கோயிலேருந்து அர்ச்சகரை கூட்டிகிட்டு வந்துடணும். அவர் வந்து சாவி வச்சு கதை திறப்பார், சேவார்த்திகள் வர்றதில்லை. அவரும் பெருமாள் தானே, அங்கே யாரும் போக மாட்டேங்கிறாங்க. திருப்பதிக்கு போனீங்கன்னா, ஏய் அப்பா என்ன கூட்டங்கிறீங்க, என் ஒய்ஃபு வந்து ஏதோ ஒரு நேர்த்தி கடனை வச்சிருச்சு, என்ன கேட்காம நான் கழுத்தில் இருக்க செயினை உண்டியில் போடுறதாக வேண்டிக்கிட்டேங்க, எனக்கு காரியம் நடந்து போச்சு உண்டியில் போடணும். சரி வான்னு போனால், நாங்கள் காசு வாங்க போகலைங்க கொடுக்க போகிறோம், என்ன கூட்டங்கிறீங்க, ஏ அப்பா சாமி எவ்வளவு நேரம் ராத்திரி பூரா உக்காந்துருந்து விடிய காலையில் அங்கே போகிறோம், உண்டியல்கிட்ட போனால் ஜரகண்டி ஜரகண்டி ஜரகண்டின்னு, சீக்கிரம் சீக்கிரம், நாங்கள் என்ன திருடவா வந்திருக்கோம், போடத்தாயா வந்திருக்கோம்னா, அதை பற்றி அவனுக்கு கணக்கே கிடையாது. அவனும் வர்றவன்லாம் சூட் கேஸோடு வந்திருக்கான். ஏன் சூட் கேஸெல்லாம் சட்டசபையில் தானே கொடுப்பாங்க, இங்கே வந்து கொடுக்குறீங்களே ஏன் அப்படின்னா, இவர் வந்து பிரைம் மினிஸ்டருக்கெல்லாம் பெரிய பிரைம் மினிஸ்டருங்க, இங்கே தள்ள வேண்டியதை தள்ளிட்டா அவர் கொடுக்க வேண்டியதை கொடுத்துருவாராங்க அப்படின்னு பார்த்தா, என்ன அவன் பொட்டியை திறந்து கொட்டுறான், பயங்கரமாக கத்த கத்தையாக வந்து விழுகுது போனான். அப்புறம் அவங்க கோயிலை சுற்றி காட்டினாங்க, அங்கே போனால் காசை வந்து சல்லடை போட்டு சலிக்கிறாங்க. சாதாரணமாக நெல் மண்டியில் தான் அந்த மாதிரி பார்த்துருக்கேன், நெல் அரைக்கிற மிஷினு கோதுமை அரைக்கிற மிஷினில் தான் சல்லடை போட்டு சலிக்கும், இங்கே காசை போட்டு சலிச்சுக்கிட்டு அங்கே ரூபா நோட்டு மலையாக குமிஞ்சு கிடக்கு. அது பணம் என்றவன் அது மேலே மிதித்து ஏறி, தனலட்சுமி அதை போய் மிதிக்கிறீங்க, ஏன்னா வேறு வழி, அவ்வளவு கொட்டி குமிஞ்சு கிடக்கு. லட்டு எத்தனை 1000, அந்த கடலை மாவு வந்து கொட்டது பாருங்கள், ஏழப்பட்டவனாம் பார்த்து வயிறறிஞ்சு போவான், அவ்வளவு கடலை மாவு நெய் எவ்வளவு. அப்போ அங்கே அவ்வளவு தூரம் பெருமாளுக்கு வந்து ஒரு கிராக்கி இருக்கிறதுனால அவருடைய பிரம்மோத்சவம் புரட்டாசி மாதத்தில் வருது, அதனால் அது பெருமாள் மாதம்னு பேராகி போச்சு. ஆனால் சாஸ்திர ரீதியாக மார்கழி தான் பெருமாளுக்குரிய மாதம். மார்கழி மாதத்துக்கு தான் ரிஷிகள் விசேஷமான பலன் சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தது இந்த குணங்களிலே மனிதனுக்கு சத்துவகுணம் வேண்டும். ஒரு கதை கேள்விப்பட்டிருப்பீங்க, வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் ஒரு சண்டை வந்துச்சான். என்னென்னா, விஸ்வாமித்திரர் ராஜாவாக இருந்த காலத்தில் வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்கு படைகளோடு விருந்துக்கு போனாரா, அங்கே ஏதோ ஒரு பசு வச்சுருந்தாராம், தெய்வீக பசு. அந்த தெய்வீக பசு இவருடைய உத்தரவின் பேரில் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துச்சான். அதை பார்த்துட்டு இந்த ராஜா விஸ்வாமித்திரன் இந்த பசுவுக்கு ஆசைப்பட்டு கொடுன்னு கேட்டானா, முடியாது அப்படின்ட்டான். உடனே இவனுக்கு கோவம் வந்து அந்த பசுவை எடுத்துகிட்டு போக முயற்சி பண்ணோம். அப்போ வசிஷ்டருடைய உத்தரவினாலே அந்த பசுவினுடைய உடம்புலேருந்து நிறைய போர் வீரர்கள் தோன்றி அவன் விஸ்வாமித்திரனுடைய சைன்யம் அழிக்கப்பட்டது. உடனே இவனுக்கு கோபம் வந்து இமயமலைக்கு போய் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து தனுர் வித்தையெல்லாம் தனக்கு வரட்டவனுக்கு வரம் வாங்கிட்டு வந்து வசிஷ்டர்கிட்ட மோதினான். அப்பவும் வசிஷ்டர் ஒன்றும் கத்தி எடுக்கலை, சண்டை போடலை, தான் தவம் செய்வதற்கென்று வைத்திருந்த அந்த தண்டத்தை தரையில் ஊனி வச்சுட்டார். அவன் போட்டு அஸ்திரம் பூரா அதில் காலியாக போச்சு. அப்போ பார்த்தான் விஸ்வாமித்திரன், இந்த பிராமணனாக இருக்கிற காரணத்தினால தான் நம்மால் ஜெயிக்க முடியல, நான் சத்திரியன், அந்த ஆள் பிராமணன், அதனால் நானும் பிராமணன் ஆக வேண்டும் என்று 4000 வருஷம் தவம் பண்ணி பிராமணன் ஆனான். பிராமணன் ஆகிறதுனா என்ன, சத்துவகுணம் உள்ளவனாதல். தமோ குணத்தை ரஜோகுணம் ஜெயிக்கும், ரஜோகுணத்தை சத்துவகுணம் ஜெயிக்கும். அதனால தான் அந்த காலத்தில் பிராமணர்களை உயர்ந்தவர்கள் என்று சொல்லி வைத்தார்கள். பிராமணர்களுக்கு வந்து சீக்கிரம் மந்திரம் சித்தியாகிறதுக்கு காரணமே அந்த சத்துவகுணம் தான். அந்த சத்துவகுணம் யாருக்கு அதிகமாக வளருதோ அவர்கள் தான் உலகத்தில் பெரிய சாதனையாளர்களாக இருக்கிறார்கள்.
நீங்கள் இப்பவும் கூட பார்க்கலாம், நல்ல பெரிய வாழ்க்கையில் முன்னிலைக்கு வந்தவங்க, இந்த ரஜோகுணம் தமோ குணம் உள்ளவர்களுடைய பழக்கங்களும் அவங்களுக்கு இருக்காது. குறைவாக சாப்பிடுவாங்க, அடுத்தாப்பில் நல்ல சாத்விகமான உணவு சாப்பிடுவாங்க. உணவுலேயே கூட வந்து சில உணவு கோபத்தை தூண்டும். இப்போ மிலிட்ரிக்காரங்களுக்கெல்லாம் கோபம் வருதுன்னா அவங்க உறப்பு ரொம்ப சாப்பிடுவாங்க. சில ஹோட்டலுக்கு பேரே மிலிட்ரி ஹோட்டல்னு போட்டிருக்கோம். ஏன் ஹோட்டலில் கூடவா மிலிட்ரி ஹோட்டலு அப்படி நாங்கள் போய் பார்த்தா எல்லாம் கண்ணில் தண்ணி வடியே உட்காந்து சாப்பிட்டுருக்கோம். சரி, இவ்வளோ உரைக்கிற எந்திரிச்சு போக வேண்டியதானே, இதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம் நாங்கள். அப்போது அந்த மிளகாயை அவ்வளோ பிரியமாக சாப்பிட்றாங்க, அது ரஜோகுணம் ராஜசகுணம். அப்படி இல்லாமல் சாத்விக குணம் உள்ளவர்களாக இருக்கிறவர்கள் உரைப்பை மட்டாக சாப்பிடுவார்கள், அசைவம் குறைத்து கொள்வார்கள் அல்லது சாப்பிட மாட்டார்கள், மீன் போன்ற தாமசமான உணவை ஒதுக்குவார்கள். இப்படியெல்லாம் இருக்குது. அப்போ அந்த சாத்விக குணம் நமக்கு வரணும்னா, நல்ல ஞாபக சக்தி, நல்ல மூளை யோசனையெல்லாம் வரணும்னா, இந்த மார்கழி மாதத்தில் பெருமாளை சேவிக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, மார்கழி மாதம் தவறாமல் காலையில் எழுப்பி விட்டு திருப்பாவை சொல்ல சொல்லுங்கள், இல்லை விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்க சொல்லுங்கள். இல்லை விஷ்ணு சகஸ்ரநாமம் முழுக்க படிக்க முடியலைன்னா ராமநாமத்தையாவது சொல்ல சொல்லுங்கள். ஏதாவது ஒரு நாமம் எடுத்து சொன்னாலும் சரி தான், உங்களுக்கு அங்கே எம்பெருமான் நிறைய அருள் செய்வான். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொன்னால், இந்த மார்கழி மாதத்தினுடைய உயர்வை நமக்கு சொல்லி வைத்ததுனாலே இதை சொன்ன பெரியவர்கள் ஒன்றும் லாபம் அடைந்து விடவில்லை. நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து சாதாரணமாக ஒருத்தர் கூட்டம் போட்டு பேசி கடைசியில் வந்து ஒரு துண்டெடுப்பு தொண்டர்கள் துண்டெடுத்து வருவார்கள், பொற்குவை தாரியர் அப்படிமா, அந்த மாதிரி அவங்க ஒன்றும் காசு சம்பாதிக்கலை. மார்கழி மாதத்தில் நீங்கள் வந்து பக்தி சிரத்தையாக இருந்தால் அவங்களுக்கு நல்லதுன்னு சொன்னதுனால அந்த ரிஷிகள் ஒன்றும் லாபம் சம்பாதிச்சிடல. நம்ம நன்மைக்காக தான் அவங்க சொல்லி வச்சோம். அதை நாம் கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்றைக்கி வந்து நம்ம இரண்டு செட்டிபாபுகளும் இதை ஏற்பாடு பண்ணது. சில விஷயங்கள் அழிஞ்சு போகக்கூடாது. பெரியவங்கள்லாம் வந்து எதுக்காக ஆன்மீக சொற்பொழிவுகள் ஏற்பாடு பண்ணாங்க, ராமாயணமும் மகாபாரதமும் புஸ்தகமாக இருந்தால் அது புஸ்தகமாகவே இருக்கும், அவ்வளோதான், யாரும் படிக்க மாட்டான். இப்போ எங்கள் மாடிச்சேரியில் லைப்ரரிக்கு, கவர்மெண்ட் லைப்ரரிக்கு போய் பார்த்தா சில புத்தகங்கள் அடிக்கடி எடுக்கப்பட்டு அட்டை கிழிந்து முதல் பக்கம் வந்து சீலாக குத்தி குத்தி பத்தாம எக்ஸ்ட்ரா பேப்பர்லாம் ஒட்டி ஒட்டி சீல் கொடுத்துறான். அது என்னடா புஸ்தகம்னு பார்த்தா சிறுகதை தொகுப்பு நாவல் இப்படி தான் இருக்குது. ஆனால் இந்த ராமாயண மகாபாரதம் மாதிரி புஸ்தகங்களை போய் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த புஸ்தகம் 10 வருஷத்துக்கு முன்னால் வாங்கினாங்க பாருங்கள், அப்போ போட்ட சீல் தான். அதை எடுக்கும்போது நீங்கள் கைக்குட்டியோடு போகணும், ஒற்றைகள்லாம் தட்டி தொடச்சி புரட்டணும். அப்படி இருக்குது. ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் யாரும் படிக்கிறது இல்லை. டிவி சீரியலில் கூட உங்களுக்கு பக்தி படம் வந்தால் டப்புன்னு திருப்பி விட்டுறணும். அந்த வெள்ளிக்கிழமை அம்மன் படத்தை போட்டு கழுத்தாக இருக்கிறாங்க, வெள்ளிக்கிழமை டிவியை வைக்க முடிய மாட்டேங்குது அப்படின்னு. அப்போது சினிமாவில் கூட பக்தியை பார்க்க வெறுக்கிற மனிதன். அப்போ இந்த மாதிரி ஒரு சொற்பொழிவுகள் மூலமாக, அது கோயில் சுற்றுற போதாவது காதலை விழுகட்டுமே ஒன்று ரெண்டு செய்தி, அதை வந்து ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு நினப்பு தான், ஒரு நப்பாசை தான். ஆகவே இதை வந்து வேறு மாதத்தில் ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதம் ஏற்பாடு பண்ணால் சரி, வர்ற மார்கழி மாதத்துலேருந்து நம்ம கடைப்பிடிப்போம் அப்படின்னு ஒரு உறுதி வரும் உங்களுக்கு. ஆனால் மார்கழி மாதம் வரும்போது நீங்கள் ஏதோ ஒரு வேலை கிடச்சிருச்சு, நீங்கள் யூஎஸ் போயிடுவீங்க. அங்கே யூஎஸ் போனால் வந்து அங்கே எல்லாம் மட்டன் சிக்கன் அது இதுன்னு ஆரம்பிச்சிடும். மார்கழி மாதம்லாம் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு தானப்பா, இது இங்கே பாரு கேலண்டரை பாரு, மார்கழிங்கிற வார்த்தையே இருக்காது அப்படின்னு நம்ம புத்தி பாடி போவோம். நல்ல விஷயங்கள் உடனடியாக கடைப்பிடிக்கப்பட வேண்டும். அதுக்காக தான் இன்றைக்கி ஆர்கனைசர் வந்து அது மார்கழி மாதத்தில் வச்சுருக்கார். சுட சுட மார்கழி மாதத்தினுடைய நன்மையை இன்றைக்கி கேட்டீங்க, இன்றைக்கி ராத்திரிலேருந்து நீங்கள் கடைப்பிடிக்க ஆரம்பிக்கணும். ஒரு சின்ன மிரட்டல், என் மேலே கோச்சுக்காதீங்க. மார்கழி மாதத்தினுடைய பெருமையை கேட்ட பிறகும் ஒரு மனிதன் மார்கழி மாதத்தை புறக்கணித்தால் பெரிய பாவம். அதனால்
நீங்கள் வந்து இனிமேலாவது மார்கழி மாதத்துக்குன்னு ஒரு தனி கன்சல்ட்ரேஷன், கொஞ்சம் சாப்பாடை குறைச்சிக்கிறது, அந்த மார்கழி மாதத்தில் சினிமா பார்க்குறது, மற்ற ஆடம்பரமான வேறு தேவையில்லாத வேலைகளெல்லாம் குறைச்சிக்கிறது. இப்போது கேரளாவில் ஒரு ட்ரெண்டு என்னென்னா, மாலை போட்டுருங்க, மார்கழி மாதம் மாலை போட்டிங்கன்னா என்னென்னது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை மீறினீங்கன்னா உங்களுக்கு அடி விழுங்கன்னு வேறு சொல்லி மிரட்டிடுறாங்க. அதனால் அதை கொஞ்சம் நீங்கள் கடைப்பிடிக்கணும். சில தண்டனைகளும் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆன்மீக சொற்பொழிவு நடந்து கொண்டிருக்கிற போது அந்த சபையிலே உட்கார்ந்து கொண்டு எவன் தூங்குகிறானோ அவன் மறு ஜென்மத்திலே வௌவாலாக பிறப்பான் அப்படின்னு சொல்லி, அதனால் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இதை விட்டால் எனக்கு வேறு சான்ஸ் கிடையாது, நான் நாளைக்கு ஊருக்கு போயிடுவேன். அதனால் வந்து இன்றைக்கி பகவான் வந்து உங்கள் காதில் இதெல்லாம் போடணும்னு எனக்கு ஒரு உத்தரவு கொடுத்துருக்கான், நான் செய்கிற கடமையை ஒழுங்காக செஞ்சிடலாம். அதனால் இந்த மார்கழி மாதத்தை இனிமேலாவது விளையாட்டாக நினைக்காமல் அதை பகவான் கொடுத்த வரமாக நினைத்து, ஒரு நல்ல வாய்ப்பு தானேங்க உங்களுக்கு இது. இப்போ வந்து ஆடி தள்ளுபடிங்கிறான், ஒரு சேலை வாங்கினால் இன்னொரு சேலை இனாம் அப்படின்றான். அது ஆடி மாதம் தானே கிடைக்கும், அடுத்த மாதம் கிடைக்காதுல்ல. அது மாதிரி மார்கழி மாதம் நீங்கள் சாமி கும்பிட்டிங்கன்னா 10 மடங்கு உங்களுக்கு பலன் இருக்குன்னா அது ஒரு ஆடி தள்ளுபடி மாதிரி தானே, உங்களுக்கு ஒரு போனஸ் தானே அது, அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம்ல, ஒரு அரிய வாய்ப்பு. நீங்கள் இன்னும் இன்னொரு நல்ல விஷயமும் சொல்கிறேன், நான் வந்ததுலேருந்து மிரட்டிக்கிட்டே இருக்கேன் உங்களை. ஒரு நல்ல செய்தி என்னன்னு சொன்னால், ஒரு ஆன்மீக சொற்பொழிவை மற்ற மாதங்களில் கேட்பதை விட மார்கழியில் கேட்டால் 10 மடங்கு உங்களுக்கு பலன் உண்டு, உங்களுக்கு நிறைய புண்ணியம் கிடைச்சி போச்சுப்பேன். அப்போ பல பாவங்கள் பறந்துவிடுகின்றன. அதனால் இந்த நம்பிக்கை உலகத்தில் வேறு எந்த நாட்டிலையும் இல்லை. ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட நாளில் இந்த ஆன்மீக சொற்பொழிவு கேட்கணும், ஒரு சாமி கும்பிட்டு அதுக்கு எக்ஸ்ட்ரா பவர்னு எங்கேயும் கிடையாது, இங்கே தான் இந்தியாவில் தான் அது நடக்குது. அதனால் ஃபாரினுக்கு போகணுங்க கூட இந்த மார்கழி மாதம் மட்டுமாவது இந்தியாவுக்கு வர முயற்சி செய்யலாம். ஒரே ஒரு தடவை இந்தியாவிலேயே இருக்கிறவர்கள் இந்த மார்கழி மாதம் 30 நாளும் கொஞ்சம் மனநடக்கத்தை கடைப்பிடித்தீர்கள் என்றால் அதுக்கப்புறம் வரக்கூடிய வருஷம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், உங்களுக்கே தெரியும் டிஃப்ரென்ஸு. ஒரு மார்கழி மாதம் நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய துன்பம், நீங்கள் செய்யக்கூடிய தியாகமானது அடுத்து தொடரக்கூடிய ஆண்டிலே உங்களுக்கு கைமேல் பலனாக பலனடைக்கும். அது பார்க்கலாம், அது வந்து வெண் போகிறதில்லை. அது மட்டும் இல்லை, இன்னொன்று, ஒரு தெய்வத்தை நம்ம கூப்பிடுறோம், அது உடனே வந்து நமக்கு நம்ம எதிர்பார்க்கிறத செய்யணும் அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு இஷ்டமாக நாம் நடந்துக்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, சினிமாவில் சாண்டோ சின்னப்பா தேவர்னு ஒரு ப்ரொடியூசர் இருந்தார், அவருக்கு முருகன் மேலே அபார பக்தி, அவர் வந்து முருகனை கூப்பிட்டா அவருக்கு உடனே உதவி செய்யுமா. அது மாதிரி என்னுடைய ஒரு நெருங்கிய ஒரு அனுபவம் என்னென்னா, எங்கள் அப்பா ஒரு டயர் கம்பெனி வச்சுருந்தார், அந்த டயர் கம்பெனியில் ஒர்க் பண்ண ஒருத்தர் வந்து ஒரு முறை அவர் ஷூட்டிங் எடுக்கிற போது அந்த ஷூட்டிங்கை பார்க்க போனார். அப்போ வந்து அந்த படப்பிடிப்பு எப்படி ஒரு படப்பிடிப்புனா, ஒரு தாய் ஒரு குழந்தை கை குழந்தை, அந்த கை குழந்தைய ஒரு மலைச்சாரலில் விட்டுட்டு அந்த அம்மா தள்ளி போய் சாமி கும்பிட போனப்போ ஒரு பாம்பு வந்து படம் எடுத்தாடுது. அப்போ அந்த அம்மா முருகா முருகான்னு கூப்பிட்ட உடனே ஒரு மயில் வந்து அந்த பாம்பை தூக்கிட்டு போகுதுங்கிற மாதிரி ஒரு படக்காட்சி. அந்த படக்காட்சியில் இவர் தேவர் என்ன பண்ணியிருக்கார், ஏற்கனவே இந்த மயில் சொந்தக்காரன் பாம்பு சொந்தக்காரனுக்கு பணம் கொடுத்து ட்ரெயின் பண்ணி அதை இங்கெல்லாம் வந்து ஒழுங்காக நடிக்கும்படி பண்ணி அங்கே கொண்டு வந்திருக்கார். அப்போ பாம்பு படம் எடுத்து ஆடினவுடனே அந்த மயிலுக்கு சொந்தக்காரன் ஒரு சமிக்ஞை கொடுத்தோடனே மயில் ஓடி வந்து அந்த பாம்பு தூக்கிட்டு போயிடும். இதுதான் வந்து ட்ரெயினிங். ஆனால் கடைசி நேரத்தில் அது கழுத்து இருக்குது, பாம்பு படம் எடுத்து ஆடுது, கதாநாயகி கத்ரா முருகா முருகான்னு மயில் நகரமாட்டேன், ஸ்ட்ரைக் பண்ணுது வேலை நிறுத்தம். அது என்ன வருத்தமோ தெரியல, இவனும் கூவி கூவி பார்க்குறான் நடக்கலை. இவர் தேவருக்கு கோவம் வந்துருச்சு, ஏன்டா காசு வாங்குறீல்ல, ஒழுங்காக வேலை வாங்கிடாத அப்படின்னு, நான் என்னங்க பண்ணுவேன், அது ஒத்துழைக்க மாட்டேங்குது, நான் என்ன செய்கிறது அப்படின்னா. அப்போது அந்த படப்பிடிப்பை பார்த்து கொண்டிருந்த நண்பர்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஆமாம், இவர் ஊருக்கெல்லாம் முருகனுடைய பக்தியை பரப்புகிறாரு, இவர் படம் எடுக்கிற லட்சணத்தை பாரு, இவருக்கு மயில் கூட ஒத்துழைக்க மாட்டேங்குது, இவர் இந்த லட்சணத்தில் முருகனுடைய பக்தியை ஊருக்கு பரப்புகிறார், இதை ஒருத்தன் முனைக்கி தொலைஞ்சிட்டான்,
அது அவர் காதில் வேற விழுந்துருச்சு. அப்போ அவர் என்ன பண்ணாரா, சத்தம் போட்டு வானத்தை நோக்கி, முருகா இப்படியெல்லாம் என்ன அசிங்கப்படுத்துறியா, அவமானப்படுத்துறியா, இன்னும் ஒரு ஷாட்டு, அந்த ஷாட்டில் இந்த மயில் போய் அந்த பாம்பை தூக்கலையாக்கும், நான் வந்து இந்த மலையிலிருந்து விழுந்து செத்து போயிடுவேன், ஒரு முருக பக்தன் முருகனால் கைவிடப்பட்டு செத்து போனாங்கிற பேர் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா ரோல் பண்ணுறா அப்படின்னா, ரோல் பண்ணி இப்போ உடனே வந்து பாம்பு படம் பிடித்து ஆடியது, கதாநாயகி முருகா முருகான்னு கூப்பிட்டா, இப்போவும் மயில் நகரில். ஆனால் அந்த நேரத்தில் வேறு எங்கிருந்தோ ஒரு மயில் வந்து அந்த பாம்பு தூக்கி போயிடுச்சு. அது ஜனங்கள்லாம் பார்த்து மெய்சிலிருத்து போனார்கள் என்று அந்த அன்பர் வந்து சொன்னார். நான் நேரில் பார்த்தேங்க. ஆனால் சினிமா பார்க்குறவங்களுக்கு இந்த கதை தெரியாது. சினிமா பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இது எல்லாமே செட்டப்பு அப்படின்னு நினைப்பாங்க. இது எதுக்காக நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன், சினிமா கதையெல்லாம் கோயிலில் உட்காந்துக்கிட்டேன் அப்படின்னா, ஒரு தெய்வத்தினுடைய அருள் நமக்கு வேணும்னா அந்த தெய்வத்துக்கு பிரியமான முறையில் நாம் நடந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு பெருமாளுடைய அருள் வேணும்னா பெருமாளுக்கு பிரியமான மார்கழி மாத விரதங்களை இருக்க வேண்டும். மார்கழி மாதம் சகசிரநாமம் படித்தீங்கன்னா அதீதமான பலன், மார்கழி மாதம் வந்து ஏகாதசி விரதம் கடைப்பிடிச்சிங்கன்னா மிக அதிகமான பலன். பெருமாள் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி வருவார். செஞ்சி மகாராஜா வந்து பெருமாள்கிட்ட உத்தரவு வாங்காமல் சண்டைக்கு போக மாட்டாராம். திப்பு சுல்தான் ஒரு முசல்மான், அவன் வந்து ரங்கநாத பெருமாள்கிட்ட உத்தரவு வாங்காமல் யுத்தத்துக்கு போக மாட்டானா? இந்த ராமன் பிறந்த ரகுவம்சத்து ராஜாக்கள்லாம் பெருமாள்கிட்ட உத்தரவு வாங்காமல் சண்டைக்கு போக மாட்டாங்களாம். கிருஷ்ணதேவராயர் விஜயநகர சாம்ராஜ்யத்து அதிபதி, திருப்பதி கோவில்கிட்ட வந்து ஒரு வேண்டுதல் வச்சுக்குவார், நான் இந்த சண்டையில் ஜெயிச்சேன்னா நான் தங்கத்தினால இந்த பிரகாரம் கட்டுறேன் அப்படின்னு. திருமல் நாயக்கர் அவர் வந்து, நீங்கள் எத்தனை பெருமாள் கோயிலுக்கு சவுத் இந்தியாவில் போய் பார்த்தாலும் திருமல் நாயக்கருடைய சிலை இருக்கும் ஒரு பிரகாரத்தில், எல்லாம் அவருடைய கோயில் கைங்கரியம் தான். ஆகவே அவனுக்கு பிரியமான காரியங்களை நாம் அவனுக்கு செய்தால் நமக்கு பிரியமான காரியங்களை அவன் நமக்கு செய்வான். அவனுக்கு பிடிக்காத காரியங்களை நாம் செய்தால் அவன் நமக்கு பிடித்த காரியத்தை செய்வான் என்று நாம் எதிர்பார்ப்பதற்கு என்ன நியாயம் இருக்கிறது? சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாள், அன்றைக்கி நீங்கள் சகசநாமம் படிங்க. மார்கழி மாதம் பெருமாளுக்கு உகந்த நாள், திருப்பாவை படிங்க. ஆண்டாள் வந்து மார்கழி மாதத்துக்கு உரிய ஒரு ஆழ்வார், ஒரு தெய்வம். நாளைக்கு வந்து வெள்ளூரில் ஆண்டாளை பற்றி பேச சொல்லியிருக்காங்க. நாளை காலையில் கிழமை நான் வெள்ளூருக்கு போகிறேன். இன்னொரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்குமானால் உங்களுக்கு ஆண்டாள் பெருமையை பற்றி எடுத்து சொல்கிறேன். சாதாரணமாக நீங்கள் மார்கழி மாதம் பெருமாள் கோயிலுக்கு வரும்போது ஆண்டாள் சன்னதியை விட்டுறாங்க. ஆண்டாளிடம் வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கிட்டு போங்க. ஆண்டாளிடம் வந்து, அம்மா நான் பெருமாள்கிட்ட போக போகிறேன், எனக்காக ஒரு வார்த்தை சொல்லணும். பெருமாள் கோவிலில் மட்டும் என்ன ஒரு சம்பிரதாயம் என்றால், கோவிலில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் அனைவருமே பெருமாளுடைய அன்புக்கு பாத்திரமானவர்கள். அவர்களிடம் பணிந்து அவர்கள்ட்ட வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் மாதிரி சிபாரிசு மாதிரி வாங்கிக்கிட்டு அப்புறம் கடைசியில் பெருமாள்கிட்ட போனீங்கன்னா நிச்சயமாக அது காரியகரமாகும். ஒரு மினிஸ்டர்கிட்ட போய் ஒரு காரியம் சாதிக்கணும்னா அவருக்கு வேண்டிய ஒருத்தர் நம்ம சிபாரிசு கடிதம் வாங்குறோம் இல்லையா? அதுபோல் மார்கழி மாதம் ஆண்டாளை சேவிக்க மறக்காதீர்கள். ஆண்டாளை சேவித்து அதோடு வந்து பெருமாளை சேவியுங்கள். திருப்பாவையை சொல்ல மறக்காதீர்கள். கிருஷ்ணாவதாரத்தில் பெருமாள் வந்து ஆயுதம் இல்லாமலே அத்தனை எதிரிகளை சமாளித்தார். துரியோதனன் கிருஷ்ணன் தன் கட்சிக்கு வர வேண்டும் என்று கேட்டபோது கிருஷ்ணன் வந்து என்ன பண்ணால், தன்னுடைய படைகளை பூரா துரியோதனனுக்கு கொடுத்து விட்டு தான் மட்டும் பாண்டவர்கள் பக்கம் வந்தான். அப்போ துரியோதனன் என்ன கேட்டான், நீ ஆயுதம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சத்தியம் வாங்கிட்டான். அப்போது கிருஷ்ணன் பாண்டவர்களுடைய பக்கத்தில் இருந்து சண்டை போட்டான், ஆனால் அவன் ஆயுதத்தை எடுக்கக்கூடாதுன்னு அவனுக்கு சத்தியம். ஆனால் ஆயுதமே எடுக்காமல் ஆயுதம் எடுத்தவர்களெல்லாம் சாதித்ததை விட அதிகமாக சாதித்தவன் கிருஷ்ணன். ஒரு ஆயுதமும் அவன் எடுக்கலை, ஆனால் வெறும் யோசனைகள் சொல்லி மகாபாரத யுத்தத்தை அவன் ஜெயித்து கொடுத்தான். இந்த பக்கம் எத்தனை அச்சோகினி, இந்த பக்கம் எத்தனை அச்சோகினி, ஆனால் பாண்டவர்கள் ஜெயித்தார்கள். அதே போல் ராமாவதாரத்திலே கோதண்டம் என்ற ஒரு வில்லு தான் அவனுக்கு ஆயுதம். இந்த தனுசு லக்னத்தை பற்றி இன்னொரு விஷயம் சொல்கிறேன். தனுசு வந்து தனுசுன்னு பேர் பெற காரணம் அது வில்லு. அந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு வில்லு இருக்கும், கோதண்டம். தனுசு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு உடம்பு வில்லாக விளையும், எவ்வளோ முடியாமல் போனாலும் எந்திரிச்சுக்குவாங்க. அவர்கள் வந்து அந்த கோதண்டம் என்ற ராமருடைய ஆயுதம் எப்படிப்பட்டது,
ராமருக்கு ஒரு பேர் கோதண்டராமன். அந்த கோதண்டம் என்ற ஒரு வில்லை வைத்து கொண்டு பல ஆயுதங்களை ஏந்தி வந்த அரக்கர்களை அவன் அழித்தான். மற்றபேறு பரிகங்கள், ஈட்டிகள், கதைகள் என்னென்னவோ எடுத்துகிட்டு வந்தாங்க. ராவணனே எத்தனையோ ஆயுதங்கள் எடுத்துகிட்டு வந்தான். இவன் வச்சுருந்ததெல்லாம் வில்லு ஒன்று தான். அது மாதிரி நீங்கள் நிராயுத பாணியாக வாழ்க்கையிலே துன்பப்படும் போது, எதிரிகளுடைய எதிர்ப்பை சந்திக்கிற போது எம்பெருமானுடைய அருளை பெற்றீர்கள் என்றால் நீங்கள் எந்த விதமான ஆயுதம் இல்லாமல் உங்களுக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். அந்த பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆகிடும். நீங்கள் போய் மோத வேண்டியதில்லை, நீங்கள் போய் யுத்தம் பண்ண வேண்டியதில்லை. என்கிட்ட அந்த மாதிரி பல பேர் வந்திருக்கிறாங்க. நான் சொல்லியிருக்கிறேன், நீங்கள் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை ரெகுலராக படித்து வாங்க, உங்களுக்கு அந்த பிரச்சனையை சால்வ் ஆகிடும் அப்படின்னு. அதே மாதிரி அற்புதமாக எதிர்பாராத விதமாக சில சம்பவங்கள் நிகழ்ந்து அவர்கள் பெருமாள் தோன்றா துணையாக இருந்து தங்களுக்கு உதவி செய்தார் என்பதை என்னிடம் வந்து அவர்கள் சொல்லும்படியான சூழ்நிலையை நான் சந்தித்திருக்கிறேன். அதனால் நீங்கள் வந்து ஆயுதம் ஏந்தி அடியாள் வச்சு வன்முறையில் தான் பிரச்சனையை சமாளிக்கணுங்கிற அவசியம் இல்லை. பெருமாள் துணை இருந்தால் உங்களுக்கு எல்லாம் நடக்கும். மதுராந்தகத்தில் ஏரிகாத்த ராமர் கோயிலுக்கு போயிருக்கீங்களா? அவருக்கு ஏன் வந்து ஏரிகாத்த ராமர்னு பெயராச்சு? வெள்ளக்காரனுடைய ஆட்சி நடந்து கொண்டிருந்த காலத்தில் மழை பெய்தது, ஏரியிலே நீர் பெருக்கெடுத்தது, கரை உடைப்பெடுக்கிற நேரத்தில் அப்போது அந்த ஊர் ராமரும் லக்ஷ்மணரும் வந்து மனித வடிவில் நின்று அந்த அணை உடைகிற இடத்துலலாம் வந்து மண்ணை வச்சு அவங்க அடைத்தாராம். ஏரியை காத்ததுனாலே ஏரி காத்த ராமர் அப்படின்னு அவருக்கு பேர். வெள்ளக்காரன் அதை வந்து ராத்திரியில் யாரோ சொல்லி கேள்விப்பட்டு எழுந்து வந்து கண்ணால் பார்த்துருக்கான். இந்த காலத்தில் துப்பாக்கி வந்த காலத்தில் ரெண்டு பேரும் வில்லேந்தி நிற்கிறாங்க, அவங்க இந்த ஏரி உடைச்சிக்காமல் பார்த்துக்குறாங்கன்னு. அப்போ அந்த ராமர் மேலே ரொம்ப மரியாதையாக ஏகப்பட்ட நகைகள் அந்த கோவிலுக்கு சொத்தாக எழுதி வச்சுட்டு போனேன். ரொம்ப சக்தி வாய்ந்த ராமர், இப்போ அழகிய ராமர் கோவில் இந்த கோவிலுக்கு இருக்கிற மாதிரி அந்த ராமருக்கும் அப்படி ஒரு இது. ஒரு முறை சென்னையில் ஒரு சொற்பொழிவுக்கு போயிருந்தேன். ராமன் எத்தனை ராமன் தலைப்பு போட்டு பேசினேன். அப்போ அந்த சொற்பொழிவுக்கு வந்திருந்த ஒரு அன்பர் மறுநாள் எனக்கு ஃபோன் பண்ணி, சார் ஒரு உண்மையான விஷயம் ஒன்று சொல்லணும்னு. என்னென்னா, நேற்று நீங்கள் சொற்பொழிவில் என்ன சொன்னீங்க, ராமர் அந்த காலத்து ஆள், அந்த காலத்தில் மனுஷங்கள்லாம் உயர உயரமாக இருந்தாங்க, இந்த காலத்துலலாம் மனுஷங்க குட்டி ஆகிட்டாங்க, அந்த காலத்தில் ராமர் 8 அடி உயரம் இருந்திருப்பாருன்னு நீங்கள் சொன்னீங்க. அப்போ நான் மனசுக்குள்ளே என்ன நினச்சேன்னா, இவர் ரொம்ப ஓவராக ரீல் ஓட்டுறாரு, இன்னமும் ராமரை நேரில் போய் பார்த்த மாதிரி 8 அடிக்கு ஒரு மனுஷன் எங்கேயா இருப்பான் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஆனால் பாருங்கள், அந்த ராமர் என்னை திருத்தணும்னு நினச்சிட்டாரு. மறுநாள் வந்து பிஸ்னஸ் விஷயமாக நான் மதுராந்தகம் போயிருந்தேன். அந்த மதுராந்தகத்துக்கு போனோடனே இங்கே என்ன விசேஷம்னு கேட்டேன். இங்கே ராமர் கோயில் ஒன்று இருக்குது, ராமரை சேவிங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா நான் பார்க்க வந்த ஆள் இன்னும் வரல. சரி, நேரம் வேஸ்ட் ஆகுதுன்னு போய் அங்கே ராமர் கோயிலுக்கு போனால் அந்த அர்ச்சகர் தீபாராதனை காட்டும்போது சொன்னார், மூலவர் ஸ்ரீ ராமர், ஏரிகாத்த ராமர் என்று பெயர். இவர் உயரம் 8 அடி, அசல் ராமருடைய உயரம் என்று சொல்லுவார்கள். இந்த மாதிரி மூர்த்தி எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னார். எனக்கு நீங்கள் நேற்று சொன்னது அப்போ காதில் ஒலிச்சது. அப்போ ராமர் எனக்கு ஒரே நாளில் எனக்கு அது ஒரு அனுபவத்தை கொடுத்துட்டார், அதை நான் உங்கள்கிட்ட சொன்னதான் எனக்கு திருப்தி அப்படின்னு சொன்னேன். அப்போ ராமருடைய காலம் முடிந்து விடவில்லை, ராமாயணம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. ராமன் இன்றும் இருக்கிறான் என்று நினைக்கிறவர்களுக்கு அவன் என்றும் இருக்கிறான். கிருஷ்ணாவதாரம் முடியவில்லை, எந்த அவதாரமும் முடியவில்லை. ஸ்ரீவைகுண்டத்தில் கூட முக்தி அடைந்தவர்கள் அந்தந்த அவதாரத்தின் மீது பக்தி உள்ளவர்களாக இருந்தால் அவர்களுக்கு இன்று தனித்தனியே சேவை சாதிக்கிறான், நரசிம்மனாக, ராமனாக, கிருஷ்ணனாக என்று சாஸ்திரம் சொல்கிறது. ஆனால் ராமன் என்றைக்கோ வாழ்ந்தவன், அவன் கதை முடிஞ்சு போச்சுன்னு மட்டும் நினைக்காதே. அழகிய ராமர் என்றும் உயிரோடு இருக்கிறார். நினைக்கிறவங்க நினைப்பை பொறுத்தது தான். காந்தியடிகள் என்ன சொன்னார், ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திருக்கிற போது நான் சொல்கிற முதல் வார்த்தை ராமாங்கிறது தான். சாகிற போதும் கடைசியில் நான் ராமநாமத்தை தான் சொல்லணும் என்பதுதான் என்னுடைய பிரார்த்தனை. ராத்திரி தூங்க போகிற போது நான் சொல்கிற கடைசி வார்த்தையும் ராமநாமந்தான் அப்படின்னு. நீங்கள் படிச்சிருப்பீங்க விஷ்ணு சகஸ்ர நாமத்தில் பார்வதி தேவி பரமசிவனை பார்த்து, சுவாமி 1000 பேர் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை, 1000 பேரையும் சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு வழி சொல்லுங்கோ அப்படின்னும் போது அவர் பரமசிவன் என்ன உபதேசம் பண்ணுறார், ஸ்ரீராம ராம ராமேதி, ராம ராம ராமான்னு சொல்லி போதும், அது 1000 பேர் சொன்னதுக்கு சமம் அப்படின்னு.
அவர் சொன்னார். அப்போ ஏன் ராம ராம ராமன் மூணு தடவை சொன்னார்னா, பலராமன், பரசுராமன், தசரத ராமன், மூணு ராமன். அப்போது அந்த ராமன் என்ற சொல்லை மூணு தடவை சொல்லும்போது 1000 நாமங்களை சொன்னதாக அவர்கள். அப்போ இன்றைக்கி வந்து அழகிய ராமரை சேவிக்கிற நீங்கள் 1000 பெருமானை சேவித்த புண்ணியம் உங்களுக்கு. அதனால் இந்த அழகிய ராமர் திருக்கோயிலை உங்களுக்கு கிடைத்த வரப்பிரசாதமாக பாவித்து, பட்டாச்சாரிய சுவாமி சொன்னார், ரொம்ப பிராச்சீனமான கோவில், 1000 வருஷமாக இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு சொல்கிறார். பிராச்சீனமான கோவில்னால் பிரதிஷ்டையும் அதே மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கும். பிரதிஷ்டை என்றால் அந்த தெய்வத்தை அந்த மூலவர் விக்கிரகத்திலே வரும்படி மந்திரம் சொல்லி கூப்பிடுறது, பிராண பிரதிஷ்டை. அது ரொம்ப அந்த தெய்வ சக்தியாக இருக்கும். பார்க்குறதுக்கு கல்லாக தெரியலாம், பஞ்சலோகமாக தெரியலாம், ஆனால் உள்ளே அந்த சக்தி வேலை செய்கிறது. செய்ய போய் தான் நாட்டில் வந்து ஒழுங்காக மழை பெய்யுது, தர்மம் ஜெயிக்குது, அதர்மம் அழியுது. நாம் எவ்வளவுக்கு நினைக்கிறோமோ அவ்வளவுக்கு அந்த தெய்வத்தினுடைய அருளை நாம் பார்க்கலாம். எனவே இந்த காவேரி பாக்கத்துக்கு கடவுள் தந்த வரமாக இந்த அழகிய ராமருடைய திருக்கோவிலை எண்ணி, நீங்கள் தொடர்ந்து இந்த மார்கழி மாதம் முழுவதும் பெருமாள் கோயிலுக்கு வந்து அந்த பலன் அனுபவிக்க வேண்டும். மேலும் நீங்கள் இந்த காவேரி பாக்கத்தை விட்டு போய்விட்டாலும் இந்த கோவிலை மறக்கலாகாது. இந்த கோவிலுக்கு வேண்டிய திருப்பணிகள் செய்து, இந்த கோவிலுக்கு குறையில்லாமல் இந்த கோவில் மேன்மேலும் செழிப்பாக வளரும்படி பக்தி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த அரிய வாய்ப்பை எனக்கு நல்கிய இந்த நிகழ்ச்சி ஏற்பாடுதாரர்கள் விஜயலட்சுமி கல்யாண மகால் உரிமையாளர்கள் அபுதாபி திரு எல்எம் செட்டிபாபு அவர்களுக்கும், காவேரிப்பாக்கம் திரு கே செட்டிபாபு அவர்களுக்கும், ஆலய பரம்பரை தர்மகர்த்தா திரு ஆர் நரசிம்மன் அவர்களுக்கும், பட்டாச்சாரிய சுவாமிகள் வந்து அந்த பரம்பரை பரம்பரையாக இதிலேயே ஈடுபட்டவர். அவர்கிட்ட மத்தியானம் பேசிக்கிட்டு இருந்தேன். அவங்க வந்து சும்மா ஒரு தொழிலுக்காக இங்கே வரல, ஒரு உண்மையான தாகத்தோடு கைங்கரிய பாவனையில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்து இன்று திருப்பாவை அனைவருக்கும் இலவசமாக வழங்க இருக்கும் டாக்டர் கே பி சீனிவாசன் குடும்பத்தினருக்கும் நன்றி கூறி விடைபெறும். இன்னொரு சின்ன செய்திங்க, இந்த காலத்தில் வாட்ஸ்அப்னு ஒன்று வந்திருக்கு இல்லையா, அந்த வாட்ஸ்அப் உங்களுக்கு இருக்கா? இருந்ததுன்னா வாட்ஸ்அப்பில் டெய்லி 2 நிமிஷம் நான் பேசுகிறேன் இலவசமாக, காசு இல்லை. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணுங்கிற ஆசை இருந்ததுன்னா இந்த கார்டு வாங்கிக்கோங்க. இது அந்த நம்பர் இருக்குது, இந்த நம்பரில் சேர்ந்தீங்கன்னா டெய்லி 2 நிமிஷம் சான்ஸ்கிரிட்டில் ஒரு ஸ்லோகம் சொல்லி அதுக்கான தமிழ் அர்த்தமும் சொல்கிறேன். இது உலகம் போகிறாமல் லட்சக்கணக்கான பேர் இதில் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். இதில் நீங்கள் அடைவது லாபமே தவிர செலவில்லை, நஷ்டமில்லை. வேண்டும் என்பவர்கள் இதை வாங்கிக் கொள்ளலாம். இந்த அளவிலே எம்பெருமானுக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜெய் ஸ்ரீமன்னாராயண். காவேரிப்பாக்கம் காட் இந்தியா சத்சங்கத்தின் சார்பாகவும், எங்கள் குருநாதர் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமி அவர்களின் அனுகிரகத்தாலும் இந்த நல்ல வேளையிலே ஸ்ரீமான் அவர்களுக்கு பொன்னாடை போத்து வைத்து கௌரவிக்கிறோம். கோடிகளுக்கு அழகிராமர் திருக்கோயிலின் சார்பாகவும், என் நிகழ்ச்சியை ஏற்பாடு கொடுத்த விஜயலட்சுமி மகால் அவர்களின் சார்பாகவும், உபன்யாசகர் திரு ஜோசப் அவர்களுக்கு திருக்கோயிலின் சார்பாகவும், அவர் மகாலின் சார்பாகவும் ஒரு பழமும் வஸ்திரங்களும் தானமாக கொடுக்குறோம். இந்த நான் கூட மார்கழியும் மாதவனும் என்ன சம்பந்தம்னு யோசனை பண்ணியிருந்தான் இருந்தேன். ஆனால் மார்கழி மாதத்தில் மாதவனுக்கே இவ்வளோ ஒரு சிறப்பு இருக்குன்றத வந்து மொத்தமாக தொகுத்து அப்படியே விழாவறியாக சொன்னவர் இவர் ஒருத்தர் தான். நம்ம பொறுப்படியாக மார்கழி மாதம் திருப்பாவை சொல்கிறோம், இதெல்லாம் பண்ணிட்டுருக்கோமோ தவிர, அந்த திருப்பாவை சொல்கிறதுனால என்ன நன்மை? காத்தால் வெடிகாத்தால் எழுந்து கோவிலுக்கு வரதுனால என்ன நன்மை? பழைய காலத்துலேயே சொல்லியிருக்காங்க, மார்கழியிலிருந்து அந்த ஓசோன் படலம் வந்து இருக்கும், அதனால் வெடிகாட்டால் எழுந்து இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணால் மார்கழி மாதத்தில் விசேஷமாக இருக்கும். அந்த டைமில் தான் நம்ம இவர் சொன்ன மாதிரி மார்கழி மாதத்தில் தான் அந்த ஓசோன் படலங்கள் இதுவாக இருக்குது.
அதனால தான் வந்து மார்கழி மாதத்தை அந்த காலத்தில் வந்து இது பண்ணான்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மார்கழியில் கூட ஆண்டாள் பாசுரத்தில் ஆழிமலை கண்ணா ஒன்று நீ கைக்கிறவியில் ஆழிப்புக்கு முகுந்து கொடார்த்து ஏறி அப்படின்னு பாட்டிருக்காங்க. என்னடன்னா விஞ்ஞானத்தில் என்ன சொல்கிறான், மார்கழி மார்கழின்ற பொதுவாகவே இது வந்து நீர்மேகங்கள் வந்து சூரியனில் உருவாகி மேகங்கள் உருவாகி மழை பெய்யறது அப்படின்றான். அது அந்த காலத்திலேயே ஆண்டாள் பாட்டிருக்கா. இப்போ நம்ம சயின்ஸில் சொல்கிறோம், வெயில் அதிகமாகி சமுத்திரத்தில் வந்து ஆவியாகி சூரியன் வந்து மேகம் வந்து மழை பெய்யறதுன்னு, அதுதான் அப்போ அந்த காலத்துலேயே ஆழிமழை கண்ணான்னு வர. அது மாதிரி நம்ம பாசுரங்கள் எல்லாமே வந்து அனுபவித்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பாட்டிருக்காங்களோ தவிர ஏனோ தானோன்னு வந்து எதையும் சொல்லலை. எல்லாம் ஒவ்வொரு பாசுரத்துக்கும் அது தேவாரமாகட்டும் திருவாச்சமாகட்டும் அதே மாதிரி திருப்பா பிரபந்தமாகட்டும் எல்லாமே வந்து அனுபவித்து அதனுடைய பலன் என்ன அப்படின்றத வந்து எல்லோரும் சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம வந்து மார்கழி மாதத்தையும் மாதவனையும் மறக்காமல் இருக்கிறது இவர் பண்ண ஒரு இதுக்கு அவருடைய இருக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்து கொள்கிறோம். இதே மாதிரி அடிக்கடி வந்து பிரசங்கங்கள் சொல்லி எங்களுக்கு அந்த விளக்கங்களையே சொல்லி எல்லாருமே நம்ம பாரதமாக ராமாயணம்லாம் கேட்டுருக்கோம், கதை எல்லாருக்குமே தெரியும். ராமாயண கதை யாருக்குமே தெரியாமல் இருக்காது, பாரதமும் தெரியாமல் இருக்காது. ஆனால் அந்த கதையினுடைய உட்பொருள் என்ன, அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னு சொல்கிறத அந்த விளக்கம்தான் நமக்கு முக்கியம். ஏன்னா பழைய காலத்தில் வந்து ஏன் அதெல்லாம் சரியாக சொல்லலை நமக்கு அப்படின்னாக்க சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து அதாவது ஒவ்வொருத்தருக்கும் அந்த யோகிதா அம்சம் இருக்கா, சரி ஏதோ சொன்னார் இன்னைக்கு சொன்னார் சாமி சொன்ன மாதிரி சரி மார்கழி மாதம் தானே காத்தால் தானே சொல்லிட்டார் அவர் போகிறார் அவருக்கு என்ன வந்தது நம்ம தானே கஷ்டப்பட போகிறோம் காத்தால் எழுந்துக்கணும்னு சொல்கிறோம். அந்த காலத்தில் என்னத்த சொன்னான்னா அது வந்து உட்பொருளையோ மற்ற பொருளையோ அனுபவித்து அதை கடைப்பிடிக்கணும் அப்படின்னா. ஏன்னா ராமானுஜர் வந்து 18 முறை திருக்கோஷ்டியூருக்கு நான் விடாமல் போய் கேட்கறதுக்கு போனார்னாக்க அதுலேருந்து ருசியும் ஒரு இதுவும் மக்களுக்கு தெரியணும் அப்படின்ற அந்த ஒரு யோகத்தில் தான் போகிறார். கஜினி முகமது 18 தடவை படையெடுத்தான்னாக்கா சொத்தை கொள்ளை அடிக்கணுன்ற ஒரே நோக்கத்தோடு தான் பண்ணான். அதனால் வந்து நம்ம வந்து அந்த உள்நோக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கல. சாஸ்திரம் சொல்கிறது சொல்கிறதுன்னு எல்லாருமே சொல்லிட்டு போயிட்டான். சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்றது யாருமே சொல்கிறதில்ல. நம்ம பார்க்கல அது அப்படியே பழக பெரிய பண்ணாங்க சாப்பிட்ணும் சாரி சாப்பிட்டோம் ஏன் சாப்பிடணும் மோர் சாப்பிடணும் ஏன் முதல்ல மோர் சாப்பிடக்கூடாதுன்னா ஏன் ரசம் தான் சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடக்கூடாது தான் அந்த வழி. ஆனால் நமக்கு வந்து அந்த வழியை வந்து யாரும் சொல்லலை, பெரியவங்க சாப்பிட்டாங்க நம்மளும் சாப்பிட்றோம். அதனால் இது மாதிரி விளக்கங்கள் சொல்லி பண்ணாக்க இன்னும் விசேஷமாக இருக்கும். அந்த வகையில் இவர்கள் இந்த விளக்கங்கள் ஏகாதசி விரதத்தை பற்றியும் மார்கழி மாதத்தையும் மாதம் ஏன்னோ கிருஷ்ணரே மார்கழியில் மார்க அவர் சொல்லியிருக்கா மார்கழி ஏன் மாதம் மாதத்தில் மார்கழி அவர் வந்து கார்த்திகை சொல்லியிருக்கக்கூடாதா சித்திரை சொல்லியிருக்கக்கூடாதுன்னா அவருடைய தாத்பரியத்தை சொல்லி விளக்கத்தை சொல்லியிருக்கார். அதெல்லாம் நமக்கு இந்த மாதிரி விளக்கங்களை சொல்லி உபன்யாசர்கள் எல்லாரும் இது பண்ணாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த அளவில் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொடுத்த எல்லோருக்கும் தேவஸ்தானத்தின் சார்பிலும் இவர் சார்பிலும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுபோல் இவரும் அடிக்கடி வந்து ஆன்மீக சொற்பொழிவுகளை எங்களுக்கு நடத்தி வழிநடத்தி கொடுமாறும் அவரையும் தாய்மையுடன் கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். மாதாபிதா இவதயஸ்தனயா விபூதீம் சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்தன குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கரிகளம் பிரணமாமி மூர்தனாம்.